வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு முன், ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துணை பேராசிரியர் அருள்நிதி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் சென்னை மாநகரில் உள்ள குரோம்பேட்டையில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் 2003 ஆம் ஆண்டு முதல் மனவள கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு குரு சேவை செய்து வருகிறார்கள். எம்ஏ யோகா, பிஇ எம்பிஏ பட்டம் பெற்றுள்ளார்கள். இன்போசிஸ் நிறுவனத்தில் மூத்த தொழில்நுட்ப கட்டமைப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி, குடும்ப அமைதிக்கு வேதாத்திரிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நாம் இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு குடும்ப அமைதிக்கு வேதாதிரி சிந்தனைகள். அதற்கு முன்பு இறை வணக்கமும் குரு வணக்கமும் சொல்லிவிட்டு நான் தவத்தை உரையினை துவங்குகிறேன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கம் அல, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல்விளைவாய், காணும் இன்பத் துன்பம் அவன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அறுமுக்தி. குருவணக்கம். சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற சீடரிய செய்த குருவே, அந்த நிலைதலில் மனம் அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமேசி எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்தவான் வழித்தோயின் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு குடும்ப அமைதிக்கு வேதாத்ரி சிந்தனைகள். குடும்ப அமைதியை குறித்து நமது குரு மகராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறிய அளவிற்கு மற்ற ஞானிகள் கூறியுள்ளார்களா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் குடும்ப அமைதிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு சிந்தனைகளை வழங்கியுள்ளார்கள். அத்தகைய சிந்தனைகளில் நாம் இன்று 25 சிந்தனைகளை பார்க்க போகிறோம். ஏனென்றால் மகரிஷி அவர்கள் குடும்ப அமைதிக்கு சொன்ன விஷயங்கள் எண்ணிலடங்காதவை. தற்சோதனையில் நாம் பல்வேறு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். குடும்ப அமைதிக்கு குறிப்பாக 25 மட்டும் இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். ஏனென்றால் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நாம் நூற்றுக்கணக்கில் உள்ளன மகரிஷி குடும்ப அமைதி குறித்து சொன்ன விஷயங்கள். இன்று 25 சிந்தனைகளை மட்டும் நாம் இன்று காண இருக்கிறோம். குடும்ப அமைதிக்கு 25 வேதாத்ரி சிந்தனைகள். முதல் சிந்தனை, குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்பது ஒரு சில நபர்கள் சேர்ந்து இருந்தால் மட்டும் அது குடும்பம் ஆகாது. சில ஆண்கள் சேர்ந்து இருந்தாலோ, சில பெண்கள் சேர்ந்து இருந்தாலோ அது குடும்பம் என்று ஆகிவிடாது. அதை நம்ம என்ன சொல்வோம் என்றால், இப்போ திருவல்லிக்கேணியில் கூட நம்ம பல்வேறு மேன்ஷன்கள் உள்ளன, அவற்றை ஆண்கள் மேன்ஷன் என்போம். இதே மாதிரி பெண்கள் சேர்ந்து இருப்பதை நம் பேயிங் கெஸ்ட் ஹாஸ்டல், அந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகளையும் நாம் கூறுவோம். ஆனால் குடும்பம் என்றால் ஒரு ஆண் பெண் ஆணுடைய பெற்றோர்கள், இவர் குடும்ப தலைவருடைய பெற்றோர்கள், அதே மாதிரி குழந்தைகள், எல்லோரும் அடங்கிய ஒரு அம்சத்தை தான் நாம் குடும்பம் என்று கூறுகிறோம். குடும்பம் என்பது குடும்பத்தில் குடும்ப தலைவருக்கு பல்வேறு கடமைகள் உள்ளன. கடமைகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தன்னை கணவனாக ஏற்ற தனது மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் என்ன கூறுகிறார் என்று கூறினால், மகரிஷி அவர்கள் பாதுகாப்பை அளிக்க வேண்டும், அன்பும் கருணை நிறைந்ததாக குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது தன பெற்றோர்களை நன்றாக பாதுகாத்து அவர்களை பராமரிக்கவும் செய்ய வேண்டும். பாதுகாப்பு பராமரிப்பு என்ற இரண்டு அம்சங்களை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது தனது பெற்றோர்களை நன்கு பாதுகாத்துக் கொண்டு அவர்களை நன்கு பராமரிக்க வேண்டும், மனைவியை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும், அதே போன்று குழந்தைகளையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும்.
மகரிஷி அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் குழந்தைகளுக்கு நல்லதொரு கல்வி அளித்து அவர்கள் நல்ல ஒரு குடிமகன்களாக ஆக்குவது என்பது குடும்ப தலைவருடைய பொறுப்பு என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் சமுதாயத்திற்கு நல்ல குடிமகன்களை வழங்க வேண்டியது குடும்பத்துடைய பொறுப்பு. எனவே குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகானதொரு விளக்கத்தை மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதை எப்படி அதற்காக ஒரு கவியை ஞான களஞ்சியத்தில் எழுதியுள்ளார்கள். என்னவென்றால், இல்லம் கொண்டு பொருட்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற ஆம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நானினமும் ஏற்கும் நெறி என்று இல்லறத்தின் பெருமையை மகரிஷி அவர்கள் ஞான களஞ்சியத்தில் கூறியுள்ளார்கள். இவ்வாறு இல்லறம் என்றால் நல்லறம் என்று கூறுவதைப் போல் எத்தகைய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இசைப்பட வாழ்தல், ஊதியமில்லை உயிர்க்கு, பிற ஊதியமில்லை உயிர்க்கு என்று கூறுவது போல எவ்வாறு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் குடும்பம் என்றால் என்ன என்று கூறுகிறார்கள். குடும்ப தலைவருக்கான கடமைகளை பற்றியும் கூறுகிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் என்றால், இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய அம்சம், என் குடும்பத்தை நிர்வாகம் செய்வது உங்கள் அறிவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் உணர்ச்சிகள் நிர்வாகம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால், குடும்பத்தில் நமது குழந்தைகள் ஏதாவது தவறு செய்து விட்டோம் என்றால் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், மிகவும் செல்லம் கொடுத்து குழந்தையை வந்து அங்கு அறிவு வேலை செய்ய உணர்ச்சி, எனது பாசம் என்கின்ற அம்சத்தின் காரணமாக அங்கு வந்து உணர்ச்சி வேலை செய்கிறது. அங்கே குழந்தை தவறு செய்த போது கண்டிப்பது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார், எனது குழந்தை தானே என்று குழந்தையை ரொம்ப செல்லம் கொடுத்து அங்கு உணர்ச்சி வசப்பட்டு அப்பாசம் என்கிற கட்டமைப்பில் அவர்கள் சிக்கிக் கொண்டு குழந்தைகளை சரியாக வளர்ப்பது இல்லை. அதனால்தான் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், குடும்பத்தை நிர்வாகம் செய்வது அறிவாக இருக்க வேண்டும் என்று. எப்படி என்று பார்த்தோம் என்றால், ஒரு 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 சம்பவம் நடந்தது. என்னவென்றால், ஒரு திருடனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனை விதிக்கப்படும் போது அவனிடம் கேட்கிறார்கள், நீ கடைசியாக உன்னுடைய ஆசை என்ன? அவன் கூறுகிறான், நான் எனது பெற்றோர்களை பார்க்க வேண்டும். உடனே அவன் பெற்றோர்களை பார்ப்பது அனுமதிக்கப்படுகிறான். அவன் பெற்றோர்களிடம் அவன் கூறுகிறான், நான் சிறு வயது சிறிய சிறிய தவறுகள் செய்தேன், நான் சிறிய சிறு திருட்டுகள் செய்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை கண்டிக்கவில்லை, என் மீது ரொம்ப அன்பாக இருந்து, பரவாயில்ல சின்ன தவறுதானே என்பது கூட நீங்கள் என்னிடம் சொல்லவில்லை, மிகவும் தொடர்ந்து அன்பாக இருந்த போது நான் நினைத்துக் கொண்டு விட்டேன், திட்டுவது என்பது பெரிய தவறு கிடையாது என்று நினைத்துக் கொண்டு விட்டேன், என்னிடம் நீங்கள் அன்பு காட்டுகிறேன் என்ற வழியில் என்னை தவறான பாதையில் நீங்கள் கொண்டு சென்று விட்டீர்கள் என்று சிறுவன் அந்த திருடன் வருத்தப்படுகிறான், தனது பெற்றோர்கள் வருத்தப்படுகிறான். ஏனென்றால் இங்கு திருடன் தவறு செய்யும் போது அவர்கள் பெற்றோர்கள் உணர்ச்சி வயப்பட்டு எனது மகன் என்ற பாசப்பிணைப்பில் அவன் செய்யும் தவறுகளை கண்டிக்க தவறிவிடுகிறார்கள். எனவே அதனால்தான் மகரிஷி அவர்கள் சொல்கிறார், அறிவு அங்கு அறிவுதான் நிர்வாகம் செய்ய வேண்டும், எந்த நிலையிலும் உணர்ச்சி நிர்வாகம் செய்யக்கூடும். உணர்ச்சி வயப்பட்டு விட்டோம் என்றால் எனது பையன் தானே, அவன் தானே பல நேரம் அவன் கைபேசியை பார்த்தால் என்ன, எனது பையன் தானே பார்க்கிறான், எனது பையன் தானே வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பணத்தை எடுத்து, எனது பையன் தானே அவன் செல்லம் கொடுத்து வளர்த்தோம் என்றால் குழந்தைகள் தவறான வழியில் போக வாய்ப்பு உண்டு. அதனால மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு நிலையிலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்வது அறிவாகத்தான் இருக்க வேண்டும். இங்கு பார்த்தோம் என்றால் இந்த படத்தில் அந்த பையன் சிறு தவறு செய்து விடுகிறான், அவனை உடனே தண்டிக்காமல் அவனிடம் தந்தையானவர் மிகவும் அன்பாக பேசுகிறார், என்ன நடந்தது, ஏன் இந்த இத்தகைய தவறு செய்தான் என்று அன்பாக பேசி அன்பாக திருத்துகிறார். எனவே எந்த ஒரு நிலையிலும் குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது நம் உணர்ச்சி வயப்பட்டு அவர்களை தண்டிப்பதும் கூடாது, மிகவும் பெரிய மிகவும் தண்டனைகள் அடிப்பது அத்தகைய செயல்களை செய்யக்கூடாது. ஆனால் எப்பொழுதுமே நாம் அறிவின் அடிப்படையில் தான், அறிவு தான் நாங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றது ஒரு அருமையான ஒரு கருத்தினை மகரிஷி அவர்கள் முன்வைக்கிறார்கள். மூன்றாவது கருத்து நாம் பார்க்கும் பொழுது தேவை, காலம், அளவு, தரம், அதாவது நீட், டைம், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி என்ற வகைகளில் கருத்து வேறுபாடுகள் என்பது இருப்பது இயல்பு. நமது கையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு விரலுமே ஒவ்வொரு அளவில் உள்ளது, ஒவ்வொன்றும் ஒரே அளவில் இருப்பதில்லை. எனவே இத்தகைய தேவை என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும், காலம் மாறுபடும், அளவு மாறுபடும், தரம் மாறுபடும். எவருக்குமே, இரண்டு நபர்களுக்கு எப்பொழுதுமே இத்தகைய ஏதோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இத்தகைய விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருப்பது என்பது இயல்புதான், அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால், ஒரு வீட்டில் கணவன் உணவருந்து கொண்டிருக்கிறான், அப்பொழுது வாசலில் பிச்சைக்காரர் வருகிறார். பிச்சைக்காரர் வந்தவுடன் மனைவி உடனே சொல்கிறார், நான் பிச்சைக்காரருக்கு நான் போய் கொஞ்சம் உணவு கொடுத்து விட்டு வருகிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த கணவன் சொல்லுகிறார், ஏன் கொடுக்க வேண்டும், பிச்சைக்காரனுக்கு நம்ம எதுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற முதல் கேள்வியை எழுப்புகிறார். எழுப்பும் போது இது தேவையா வேண்டாமா என்பதிலேயே மனைவிக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடு உள்ளது. அவர் மனைவி உடனே சொல்கிறார், இல்லை நாம் கொடுக்கத்தான் வேண்டும், பாவம் அவர் நம்மை போன்ற நபர்களை நம்பித்தான் உள்ளார், அவர் கண்டிப்பாக நம் உதவத்தான் வேண்டும் என்கிறார். சரி கொடு,
ஏன் உடனே கொண்டு போய் கொடுக்கிறார்? கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டுமே, பின்னர் சென்று கொடுக்கலாமே. இங்கு காலத்தினால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளது. மனைவி உடனே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கணவன் என்ன சொல்கிறார்? கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும், பிறகு கொடுத்து கொள்ளலாம் என்று கணவன் கூறுகிறார். இங்கு பார்க்கும் பொழுது காலம் இருவருக்கும் மாறுபடுகிறது. உடனே மனைவி சொல்கிறார், இல்லை, அவர் பசியோடு இருக்கிறார், அவர் எதுக்கு காத்திருக்க வேண்டும்? உடனே அவருக்கு கொடுத்தால் அவர் பசி அவருக்கு குறைந்து விடும் அல்லவா என்று மனைவி கூறுகிறார். மூன்றாவது அளவு, உடனே அவர் சொல்கிறார், எதற்கு இவ்வளவு போய் சாதத்தை கொண்டு போய் கொடுக்கிறாய், கொஞ்சம் கொடுத்தால் போதாதா என்று கணவன் கேள்வி. இங்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் அளவில் உள்ள வேறுபாடு உள்ளது. அளவு பார்த்தோம் என்றால் இங்கு மனைவி சொல்கிறார், இல்லை, அவர் நமது வீட்டிலே நிறைய மிஞ்சம் உள்ளது, நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அவருக்கு பசி ஆறிவிடும், பல வீடுகளுக்கு செல்லும் தேவை அவருக்கு இருக்காது. அளவில் மனைவிக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடு உள்ளது. உடனே கணவன் சொல்கிறார், ஏன் இத்தகைய நல்ல ஒரு சுட சுட சமைத்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கிறாய், காலை சமைத்த உணவு உள்ளதே, மதியம் சமைத்த உணவு உள்ளதே, அத்தகைய பழைய உணவை கொண்டு போய் கொடுக்கலாமே என்று கணவன் கேள்வி எழுப்புகிறார். இங்கு பார்க்கும்போது தரத்தில் வேறுபாடு உள்ளது. கணவன் பழைய சோற்றை கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறார், மனைவி புதிய சாப்பாடை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். மனைவி சொல்கிறார், இல்லை, நாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறோம், புதிய சாப்பாடு சாப்பிடுகிறோம், அவருக்கும் புதிய சாப்பாடே கொடுக்கலாமே, அவர் நன்றாக சாப்பிடுவாரே, நமது பழைய சாப்பாட்டை புதிய சாப்பாட்டை கலந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று மனைவி கூறுகிறார். இங்கு பார்க்கும் பொழுது தேவை, காலம், அளவு, தரம் இந்த நான்கிலும், நீடு, டைம், குவாண்டிட்டி, குவாலிட்டி, இந்த நான்கு பரிமாணங்களில் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இங்கு பார்த்தோம் என்றால் அந்த கணவன் விட்டு கொடுத்து விடுகிறார், கண மனைவியினுடைய கருத்துக்களுக்கு அவர் ஆமோதித்து விட்டு கொடுத்துகிறார். அப்படி என்ன ஆகிறது? குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நல்லதொரு அமைதியானதொரு மகிழ்ச்சியானதொரு வாழ்க்கையை வாழ முடிகிறது. எனவே இத்தகைய கருத்து வேறுபாடுகளை நாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நாம் ஒவ்வொருத்தருக்கொருவர் விட்டு கொடுத்து கொண்டு வாழும் பொழுது நமது இத்தகைய புரிதல் அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் உணவு செல்ல நினைத்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். எனவே இத்தகைய கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயல்பு, விட்டு கொடுத்து கொண்டு செல்வது என்பது அவசியமானது என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. நான்காவது, நல்ல செயலானாலும் வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ளவில்லை என்று தள்ளி போட வேண்டும். குடும்ப அமைதி இழந்து பெறுவது ஞானமே என்றாலும் அதனால் பலன் ஒன்றும் விளையாது என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார். எந்த ஒரு நல்ல செயல், நாம் நல்ல செயல் செய்ய நினைத்திருக்கலாம், ஆனால் அதற்கு வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அப்பொழுதும் நாம் காத்திருக்க வேண்டும். நல்ல நாமே மன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம், மனைவி உடனே சொன்னோம், நீங்கள் காலையில் மன்றத்துக்கு சென்றால் நமக்கு குழந்தைகளை யாரு அலுவலக குழந்தைகள் யார் பள்ளிக்கு தயார் செய்வது என்ற கேள்வி எழுப்பலாம், மனைவி ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்பொழுது ஓகே, அப்பொழுது நாம் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்றால், ஓ சரி, சாயந்தரம் சென்று கொள்ளலாம், சனி ஞாயிறு சென்று கொள்ளலாம் என்ற வகையில் நாம் நமது நல்ல செயலானாலும் கூட வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ளவில்லை என்று தள்ளி போடத்தான் வேண்டும். ஏனென்றால் குடும்ப அமைதியை இழந்து ஞானத்தை பெற்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் அந்த ஞானம் நமக்கு உதவாது. குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அத்தகைய ஞானத்தால் நமக்கு என்ன பயன்? நமது உண்மையான இறைவனை அடையும் என்று அடைய வேண்டும் என்ற குறிக்கோளை நம்மால் அடைய முடியாது. எனவே எந்த ஒரு நல்ல செயலானாலும் நமது வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ளும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். எனவே எந்த ஒரு நல்ல செயலுக்கும் நமது வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அவசியம். எனவே இத்தகைய ஒத்துழைப்பினை மகரிஷி எந்த அளவுக்கு செல்கிறார் என்று பார்த்தால், அத்தகைய ஞானத்தை பெறுவதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு குடும்ப அமைதிக்கு முக்கியத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஐந்தாவது, குடும்ப தலைவன் சினம் கொள்ளாது இருந்தால் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். ஒரு குடும்பத்தின் குடும்ப தலைவர் இருக்கிறார், என்ன நடந்தாலும் அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே கோபப்படாமல் இருக்கிறார் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் பார்த்தோம் என்றால் அத்தகைய குடும்பத்தின் மனைவியானவர் அவர் என்ன ஒரு ஆசைப்பட்டாலும், என்ன கேட்க நினைத்தாலும் தைரியமாக கேட்பார். ஆனால் கணவனிடம் வந்து கணவனிடம் வந்து தேவானாய், இத்தகைய நான் நகை உணவு நகை வாங்க ஆசைப்படுகிறேன், இத்தகைய உணவு நான் உண்ண விரும்புகிறேன், நான் இத்தகைய உடை அணிய விரும்புகிறேன், இத்தகைய எத்தகையது விருப்பம் இருந்தாலும் தைரியமாக வந்து கணவனிடம் சொல்ல முடியும். ஏனென்றால் கணவன் கோபப்பட மாட்டார். ஏன்னா கணவன் கோபப்படாதவன் பிள்ளைகளும் தைரியமாக சொல்வார்கள், அப்பா எனக்கு சுற்றுலா செல்ல வேண்டும், அப்பா எனக்கு அந்த கடையில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று எத்தகைய ஒரு விருப்பம் இருந்தாலும் குழந்தைகள் தைரியமாக வந்து கணவனிடம் பெற்றோரிடம் சொல்வார்கள். சோ எனவே எப்பொழுதுமே குடும்ப தலைவனானவன் சினம் கொள்ளாமல் இருந்தான் என்றால் அப்பொழுது குடும்பமானது மகிழ்ச்சி தாண்டவமாட்டும், ஒரு பல்கலைக்கழகமாக குடும்பமானது திகழும். எனவே குடும்ப தலைவன் சினம் கொள்ளாமல் இருக்கும் பொழுது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அத்தகைய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நமது குடும்பத்தில் எப்பொழுதுமே
ஒரு மனு சினம் கொள்ளாமல் இருந்தான் என்று அவன் ஞானியாகி விட்டான் என்ற அர்த்தம் என்று கூறுகிறார். எத்தகையதொரு கணத்திலும் ஒருவன் சினம் கொள்ளவில்லை என்றால் அவன் ஞானியாகி விட்டான் என்று அர்த்தம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒருவன் அத்தகையதொரு தனது ஞானத்தை பரிசோதனை செய்யும் இடம் குடும்பம் தான். எனவே எத்தகைய சூழ்நிலையிலும் ஒருவன் கோபப்படாமல் இருந்தான் என்றால் அப்பொழுது என்ன ஆகும்? குடும்பமே மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும் இருக்கும் எப்பொழுதுமே எப்பொழுது மகிழ்ச்சி மகிழ்ச்சியை குடும்பமானது தொடர்ந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமான இன்பமயமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். ஆறாவது, டோன்ட் கமெண்ட் கமாண்ட் அண்ட் டிமாண்ட் டாலரேட் அட்ஜஸ்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். டோன்ட் கமெண்ட், அதை நீ செய்தது தவறு, இதை நீ செய்தது தவறு, அப்படி செய்தி இப்படி செய்கிறாய், அப்படி செய்கிறாய் என்று குறித்த என்று குறை கூறிக்கொண்டே இருப்பது. அடுத்தபடியா கமாண்ட், அதை செய், இதை நீ செய், அப்படித்தான் நீ செய்வன், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுவது. மூன்றாவது டிமாண்ட், எனக்கு இப்படித்தான் வேண்டும், எனக்கு வெண்பொங்கல் செய்த நெய் ஊற்றிதான் செய்ய வேண்டும், எனக்கு நீ தோசை சுட்டு கொடுத்தா தோசையானது எப்பொழுதுமே ரொம்பவும் எண்ணெய் ஊற்றி ரொம்பவும் மொறுமொறுப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் மிகவும் டிமாண்ட் டிமாண்ட் கட்டளையிடுவது, இது வேண்டும் அது வேண்டும் என்று நிர்பந்திப்பது. இத்தகைய தவறுகளை நாம் செய்யக்கூடாது. அடுத்தபடியாக டாலரேட் அட்ஜஸ்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ், சகித்துக் கொள்வது, விட்டுக் கொடுப்பது மற்றும் தியாகம் செய்வது. இத்தகையதொரு இதை நாம் இத்தகைய இந்த இந்த தாரக மந்திரத்தை நாம் கடைபிடித்தோம் என்றால் குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி தவழும். டோன்ட் கமெண்ட் கமாண்ட் அண்ட் டிமாண்ட். இப்பொழுது பார்த்தோம் என்றால் குடும்பத்தில் நம் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப தலைவருக்கு கிரிக்கெட் போட்டி பார்ப்பதற்கு விருப்பம். அப்பொழுது குடும்ப தலைவிக்கு சாயந்தரம் வரும் தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பதற்கு விருப்பம். இப்பொழுது என்ன ஆகிறது? கணவனானவன் தொலைக்காட்சி தொடர்களை பார்க்காதே, தொலைக்காட்சி தொடர்களை பார்க்காதே என்று சொல்லிக் கொண்டே இருந்தான் என்றால் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் தான் நிகழும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? டாலரேட், பொறுத்துக் கொள்ள வேண்டும். மனைவிக்கு தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பது பிடித்திருக்கிறது என்றால் பொறுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது அத்தகைய தொலைக்காட்சி தொடர்கள் வீட்டில் ஒளிபரப்பாகும் பொழுது நீ பொறுத்துக் கொள்வதை பொறுமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியா அட்ஜஸ்ட், அதே நேரத்தில் கணவனுக்கு அப்பொழுது ஒரு ஐபிஎல் போட்டி நடக்கிறது, அவனுக்கும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. உடனே அவன் என்ன செய்யலாம்? அப்பொழுது நேரத்தில் அவனுக்கும் பார்க்க வேண்டும், மனைவிக்கும் தொலைக்காட்சி தொடர் பார்க்க வேண்டும் என்று அவன் என்ன செய்யலாம்? அப்பொழுது மனைவிக்காக விட்டு கொடுத்து விட்டு எப்பொழுது எல்லாம் தொலைக்காட்சி தொடர் விளம்பரம் வருகிறதோ விளம்பர நேரத்தில் அவன் கிரிக்கெட்டை பார்த்துக் கொள்ளலாம். அத்தகைய விட்டு கொடுத்தலை செய்யலாம். மூன்றாவது தியாகம், மனைவிக்கு தொலைக்காட்சி தொடர் பார்ப்பது விருப்பம் என்ற விருப்பம் என்ற சமயத்தில் கிரிக்கெட் பார்ப்பதை தியாகம் செய்து விடலாம். இன்று கிரிக்கெட் போட்டி சாயந்தர நேரத்தில் வருகிறது, எப்பொழுது மத்தியான நேரத்தில் வருகிறதோ அப்பொழுது நான் பார்த்துக் கொள்வேன், சாயந்தர நேரத்தில் நான் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, நான் மனைவிக்காக கிரிக்கெட் போட்டி பார்ப்பதையே நான் தியாகம் செய்கிறேன் என்று அவன் முடிவெடுக்கலாம். எனவே டாலரேட் அட்ஜஸ்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது. எனவே குடும்பத்தில் நாம் எப்பொழுதுமே இத்தகைய தாரக மந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். எப்பொழுதுமே குற்றம் குறை சொல்லக்கூடாது, அது அது செய் இது செய் என்று கட்டளையிடக்கூடாது, அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டுதலை டிமாண்ட் செய்யக்கூடாது, அதாவது எனக்கு வேண்டும் என்று அதுவும் ஒரு வகையான கட்டளை தான், அதையும் நாம் செய்யக்கூடாது. சகித்துக் கொள்ளுதல், விட்டுக் கொடுத்தல் மற்றும் தியாகத்தின் மூலம்தான் குடும்பத்தில் நாம் அமைதியை கொண்டு வர முடியும். ஏழாவது கருத்து, ஒருவரது ஞானத்தை பரிசோதனை செய்யும் கருவி உண்டானால் அது அவரது குடும்பத்தில் நிலவும் அமைதியை. நாம் பெற்ற ஞானத்தை பயன்படுத்த வேண்டிய இடம் நமது குடும்பம். இப்பொழுது பார்த்தோம் என்றால் நாம் குடும்பத்தில் ஒருவர் எத்தகையதொரு எப்ப எத்தகையதொரு ஞானி என்பதை அவர் குடும்பத்திற்கு சென்று பார்த்தாலே நாம் கண்டுகொள்ள முடியும். சாக்ரடீஸ் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. சாக்ரடீஸ் அவர்கள் தனது சீடர்களுக்கு வீட்டில் போதனை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மனைவியானவர் அவரை திட்டிக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது மனைவியை இன்னும் பல வசை சொற்கள் வருகின்றன. சாக்ரடீஸ் அவர்கள் எதையும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் மிகவும் அமைதியாக தனது வேலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன ஆகிறது? மனைவிக்கு ஒரு சமயத்தில் உச்சகட்டமாக கோபம் வந்து விடுகிறது. உடனே என்ன செய்கிறார்? கையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து சாக்ரடீஸின் தலையை ஊற்றுகிறார். எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். சாக்ரடீஸ் அவர்கள் தலையை துடைத்துக் கொண்டு தனது போதனையை தொடர்கிறார்கள். உடனே கேட்கிறார்கள், என்ன ஆனது? என்ன, எதற்காக நீங்கள் இப்பொழுது கோபப்படாமல் எப்பொழுது அமைதியாக எவ்வாறு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கூறிய போது சாக்ரடீஸ் அவர்கள் கூறினார், இத்தனை நேரம் இடி இடித்தது, இப்பொழுது மழை பெய்து விட்டது. இத்தனை நேரம் மனைவியானவர் வசை சொற்களை இடி இடி என்று இடித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது மழை தலையில் தண்ணீரை ஊற்றி மழை பெய்து விட்டார். இப்பொழுது எனவே சாக்ரடீஸ் அவர்கள் இது மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். அப்பொழுது அவர் ஞானத்தை தனது குடும்பத்தில் அவர் எத்தகைய ஒரு ஞானியாக இருக்கும் பொழுது அப்பொழுது என்ன ஆகிறது? மனைவியர் என்னதான் கோபப்பட்டாலும் கூட சாக்ரடீஸ் அவர்கள் அமைதியாக இருந்ததின் காரணமாக குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது. எனவே ஒருவர் எத்தகையதொரு ஞானி என்பதை நாம் அறிந்து கொள்ள அவரது குடும்பத்தை பார்த்தோம் என்றாலே நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியும். நமது ஞானத்தை நாம்
தெரிந்து கொள்ள நமது ஞானத்தை பரிசோதிக்கும் இடம், ஒரு நமது கருவி என்று ஒன்று இருந்தால் என்றால் நமது குடும்பத்தில் எத்தகைய ஒரு அமைதி நிலவுகிறது என்பதை பொறுத்தே, என்பதை கொண்டே நாம் எத்தகைய ஒரு ஞானத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக எட்டாவது, கணவன் மனைவி உறவுக்கு இணையாக உலகில் வேறு எந்த ஒரு உறவையும் நாம் சொல்ல முடியாது. அது ஒரு புனிதமான ஒரு உறவு. எத்தகைய ஒரு உறவையும் நாம் பார்த்தோம் என அதற்கு என்று ஒரு அதற்கு என்று ஒரு பவுண்டரி என்று சொல்வார்கள். பவுண்டரி என்று அதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வரம்பு இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு என்பது எல்லா வரம்புகளையும் தாண்டிய மிகவும் ஒரு அந்யோன்யமான, மிகவும் ஒரு அருமையானது ஒரு உறவு. அத்தகைய உறவானது நாம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். மிகவும் ஒரு அருமையானது ஒரு உணவை நமக்கு கணவன் மனைவி என்ற நட்பு என்பது மிகவும் அருமையானது ஒரு விஷயம். அத்தகைய ஒரு நட்பை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், கணவன் மனைவி நட்புக்கு ஈடாக எந்த ஒரு நட்பையும் கூற முடியாது. உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அருமையானது ஒரு நட்பானது கணவன் மனைவி நட்பு தான். எனவே கணவன் மனைவி நட்பில் கணவனுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்தால் மனைவி தனக்கே நடந்ததாக நினைத்துக் கொள்கிறார். மனைவிக்கு ஏதாவது மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்தால் கணவன் தனக்கே நடந்ததாக நினைத்துக் கொள்கிறார். உதாரணமாக கணவனுக்கு ஒரு பதவி உயர்வு வந்தது என்றால் அப்பொழுது மனைவி தனக்கே அந்த பதவி உயர்வு கிடைத்ததை போன்று எண்ணிக்கொள்கிறார். இதே போல கணவனுக்கும் இதேதான், மனைவிக்கு ஏதாவது மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்தால் தனக்கே நடந்ததாக கணவன் நினைத்துக் கொள்கிறார். அதாவது ஈருடன் ஓர் உயிராக அவர்கள் வாழ்கிறார்கள். இத்தகைய ஒரு அருமையான வாழ்க்கையை மனிதர்கள் இன்று தேவையில்லாமல் பல்வேறு தன்முனைப்பு மற்றும் பல்வேறு பிரச்சனைகளால் விவாகரத்து அளவிற்கு கொண்டு செல்கிறார்கள். எனவே கணவன் மனைவி உறவானது மிகவும் ஒரு அருமையான உறவு. அதை நாம் போற்றி மதித்து போற்ற வேண்டும். கணவனாகட்டும் மனைவியாகட்டும், இவர் எனக்கு இறைவன் கொடுத்த வரம். இறைவனே எனக்கு கணவனாகவும் மனைவியாகவும் வந்துள்ளார் என்று எண்ணி அத்தகையதொரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒன்பதாவது கருத்து, தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி யாரும் குறை கொள்ள தேவையில்லை. அவரவர் அடிமனமே அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். எனவே அவரவருடைய கருமையமே அவருடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது. இப்பொழுது நான் இந்தியாவில் இருக்கிறேன், எனக்கு அமெரிக்காவில் ஏதோ ஒரு நபரால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வர முடியாது. அவன் எங்கோ இருக்கிறான், அவர் எங்கோ இருக்கிறார். அதே போல் எனக்கு வாழ்க்கையில் ஏதோ மகிழ்ச்சியோ துன்பமோ வர வேண்டும் என்றால் எனது வாழ்க்கை துணையால் தான் வர முடியும். எனவே எனது கருமையமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், யாருமே தனது பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. என்னை பாழுங்களுக்கு தள்ளிவிட்டு விட்டார்கள் என்றெல்லாம் பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. அவரவர் அவரவர் கருமையமே அவரவர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது. எனவே நம் ஜானுக்கேற்ற மூடி என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். நமது கர்மவினைப்படியே நமக்கு வாழ்க்கை துணை அமைந்தது. எனவே ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கை துணையை இறைவனை கொடுத்த வரமாக எண்ணி எனது கர்மையை படியே எனது பாவப்பதிவுகள் எனது புண்ணிய பதிவுகள் இரண்டின் படியே எனது வினைப்பதிவுகளின் படியே வாழ்க்கை துணை அமைந்தது. எனவே எனது கிடைத்த வாழ்க்கை துணையை நான் கடவுளை எனக்காக ஏற்படுத்தி கொடுத்த வரமாக எண்ணி வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வேன். யாருமே யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. காதல் திருமணமோ பெற்றோர்கள் சேர்த்து வைத்த திருமணமோ எதுவாக இருந்தாலும் கடைசியில் பார்த்தோம் என கருமையம் தான் தேர்ந்தெடுத்தது வாழ்க்கை துணை. யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. அவரவர் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டு இறைவனை கொடுத்த வரமாக எண்ணி எப்படி வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ணி நமது வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பத்தாவது கருத்தில், ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் பொருளீட்டும் திறன் வேண்டும், அல்லது பெரும்பாலான பொருளீட்டும் திறன் பெற்றிருத்தல் வேண்டும். சிலர் அதிகமாக சம்பாதிக்கலாம், சிலர் குறைவாக சம்பாதிக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை காப்பது, கவர்வது, பிறருக்கு இடுவது என்ற சொற்களில் என்ற செயல்களில் சமமான பொறுப்பு வேண்டும். இப்பொழுது மொத்தம் என்ற குடும்பத்தில் இருவரும் சம்பாதித்தாலும் கூட அது குடும்பத்திற்கான மொத்த சம்பாத்தியம் தான். கணவன் தனியாக சம்பாதிப்பது, மனைவி தனியாக சம்பாதிப்பது என்று இருந்தாலும் கூட அவர்கள் கூட்டு கணக்கை வைத்திருக்க வேண்டும். குடும்பத்திற்கு என்று யார் அதிகமா சம்பாதித்தாலும் குறைவாக சம்பாதித்தாலும் சரி, அது அவர்களுடைய இருவருக்கும் பொதுவான பணம். எனவே அத்தகைய பொதுவான பணத்தில் அவர்கள் தங்களது குடும்ப செலவுகளை நிர்வகிக்க வேண்டும். எப்பொழுதுமே குடும்பம் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் தன்னிச்சையாக முடிவெடுத்தால் குடும்பம் என்பதே கிடையாது. எனக்கு தெரிந்து ஒரு குடும்பத்தில் இருவரும் நன்றாக சம்பாதிப்பவர்கள், அப்பொழுது அந்த பெண்ணானவர் தனக்கு மிகவும் பிடித்தபடியாக 30,000 ரூபாய் சேலை வேண்டும் என்று கூறினார். அதற்கு கணவன் கூறினார், எதற்கு நீ அவ்வளவு விலை உயர்ந்த சேலையை உடுத்த நினைக்கிறாய்? கொஞ்சம் குறைவான விலையை வாங்கிக் கொள்ளக் கூடாதா என்று கணவன் கூறினார். உடனே மனைவி கூறிவிட்டு, நான் சம்பாதிக்கிறேன், நான் எனது பணத்தை கொண்டு வாங்கிக் கொள்வேன் என்று முடிவெடுத்து வாங்கிக் கொண்டு விட்டார். இப்பொழுது என்ன நடக்கிறது? குடும்பத்தில் இருவரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்தும் பொழுது தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டால் குடும்பம் என்ற உறவு பாதிக்கப்படுகிறது. குடும்பம் என்ற உறவின் புனிதம் கெட்டுவிடுகிறது. எனவே எப்பொழுதுமே எந்த ஒரு முடிவாகட்டும் அது இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். யார் அதிகம் சம்பாதிக்கிறார்கள், யார் குறைவாக சம்பாதிக்கிறார்கள் என்பது
என்பதை பற்றி நாம் நினைக்க கூடாது. நாம் எப்பொழுதுமே குடும்பத்தின் பொதுவான நிதி, பொதுவான நிதி இருவரும் சேர்ந்து குடும்பத்திற்காக நாம் நிர்வகிக்க வேண்டும். இதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை நாம் தவிர்த்துக் கொள்ள முடியும். 11வது, கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவனோ சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் சேமிப்பும் சரி சேமிப்பதும் சரியாக இருக்காது. அது பிரச்சனைகளுக்கு இடம் தரும். மனதில் ஒளிவு மறைவை வைத்துக் கொண்டிருந்த தெய்வீக உறவு இருக்காது. இப்பொழுது பார்த்தோம் என்றால் கணவனுக்கு தெரியா மனைவி இவ்வாறு பணத்தை சேமிப்பதன் மூலம் புனிதமான ஒரு உறவு, ஒளிவு மறைவற்ற ஒரு அருமையான ஒரு கணவன் மனைவி உறவானது கெட்டுவிடுகிறது. எனவே இருவருக்குள் ஒளிவு மறைவு இருக்கும் பொழுது, ரகசியங்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு உண்டு. எப்பொழுது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருவரும் ஒரு திறந்த புத்தகத்தை போல் இருவரும் வெளிப்படையாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள புனித உறவானது மிகவும் அருமையாக இருக்கும். அத்தகையது ஒரு இப்பொழுது நான் பார்க்கிறேன், சில குடும்பங்களில் எனக்கு தெரிந்த ஒரு நன்றாக சம்பாதிக்கும் ஒரு பெண்மணி, அவர் கணவனுக்கு தெரியாமல் தனது பெற்றோருக்கு நிறைய விஷயங்கள் செய்து வருகிறார், குடும்பத்தில் உதவி செய்து வருகிறார். அவர் உதவி செய்வது கரெக்ட், சரியான விஷயம்தான். ஆனாலும் கூட கணவனுக்கு தெரியாமல் செய்வது என்பது நாளை குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். எனவே இருவரும் கலந்து பேசிக்கொண்டு, இருவருடைய பெற்றோர்களும் இருவருடைய பெற்றோர்களும் தனித்தனியே என்று எண்ணக்கூடாது. இருவரும் நமக்கு பொதுவான பெற்றோர்கள் என்று எண்ணி இருவருமே தனது பெற்றோர்களுக்காக எவருக்காக உறவினர்களுக்காக ஆகட்டும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக செலவு செய்வதை வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளை நாம் தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, வரவுக்குள் செலவை நிறுத்துங்கள், அது குடும்ப அமைதியை காக்கும். வீண் செலவுகள் செய்ய வேண்டாம், அது குடும்ப அமைதி சீர்குலைக்கும். இது பார்த்தோம் என்றால் நாம் ஒரு ஒழுங்காக சேமிப்பு செய்ய வேண்டும். இந்த சேமிப்பின் மூலமாக நமது குடும்பத்தில் செலவுக்கு செலவானது வரவுக்குள் இருக்கும் பொழுது குடும்ப அமைதியானது காக்கப்படுகிறது. குடும்பத்தில் நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது குடும்பத்தில் கடன் வருகிறதோ நிம்மதி போய்விடுகிறது. குடும்பத்தில் நாம் பார்த்தோம் என்றால் வேதாதி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், கடன் என்பது நெருஞ்சி முல்லை போன்றது, அதனுடைய அளவு சிறிதாக இருந்தால் கூட அதன் அது ஏற்படுத்தும் வழியானது மிகவும் அதிகமாக இருக்கும். கடன் என்பது மிகவும் சிறிய கடனாக இருக்கலாம். அதனால்தான் மகரிஷி அவர்கள் கவலை ஒழித்தலில் கூட கடனை உடனே தீர்க்க வேண்டிய கவலை என்று கூறுகிறார்கள். எனவே குடும்பத்தில் எந்த ஒரு செலவையும் வரவுக்குள் வைத்திருக்க வேண்டும். நம்மளிடம் பணம் இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கான பணத்தை நாம் சேமித்துக் கொண்டு குடும்பத்தை நாம் பின்பு அந்த செலவை வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது, அதற்கு பணம் இல்லையா, மாதா மாதம் தொடர் வைப்பு நிதியில் பணத்தை போடுங்கள், பணத்தை சேமியுங்கள், சுற்றுலா செல்லுங்கள், கடன் வாங்கி சுற்றுலா செல்ல வேண்டாம். எனவே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பணத்தின் தட்டுப்பாடானது கெடுத்துவிடும், குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும். எனவே குடும்பத்தில் எந்த ஒரு செலவையும் வரவுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். 13வது, பாராட்டுவதை பண்பாடாக கொள்ள வேண்டும். மனைவியினர் வேட்பு விழா, மனைவியை போற்றும் விழா. குடும்பத்தில் நாம் பார்த்தோம் என்றால் எப்பொழுதுமே கணவனானவர் சொல்கிறார், மகரிஷி சொல்கிறார், கணவன் எப்பொழுதும் மனைவியை பாராட்ட, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது பாராட்ட வேண்டும். நாம் பார்த்தோம் என்றால் குடும்பத்தில் மனைவியானவர் அருமையாக உணவு சமைத்து கொடுப்பார், ஆனால் கணவனவன் சாப்பிட்டு விட்டு ஒன்றும் சொல்லாமல் சென்று விடுவார். மகரிஷி சொல்கிறார்கள், என்னது ஒரு அருமையான உணவை அவன் சமைத்து சமைத்துக் கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், அவரை பாராட்டுங்கள், அப்பொழுது நாக்கு வராது சில பேருக்கு என்று மகரிஷி கூறுகிறார். அப்படி அவ்வாறு நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மனைவியை நாம் சாப்பாடு அருமையாக இருந்தது, நமது நீங்கள் கொடுத்த தேநீர் அருமையாக இருந்தது என்று எப்பொழுதுமே பாராட்டுவதற்கு நாம் மனத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்கு மட்டும் இல்லை, எங்குமே நாம் நல்ல விஷயங்களை காணும்போது பாராட்டுவதை பண்பாடாக நாம் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். நாம் வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது, நாம் பேருந்தில் பயணம் செல்லும் போது, பேருந்தில் இறங்கும் பொழுது ஒவ்வொரு நபரும் பேருந்து ஓட்டுநருக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் சொல்லுவார், தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு தான் இறங்குவார்கள். அத்தகைய ஒரு பண்பாட்டை நாம் கொள்ள வேண்டும். நாமும் எப்பொழுதுமே எங்குமே பாராட்டுவதை நாம் நமது பண்பாடாக கொள்ள வேண்டும். மனைவியினர் வேட்பு நாள் என்பது நாம் மனைவியை போற்றுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக திகழ்கிறது. ஏனென்றால் எப்பொழுதும் பார்த்தோம் என்றால் காரணையான நோன்பு என்று கணவனுக்காக இருக்கிறார்கள் பெண்கள், பெண்மணிகள் கணவருக்காக, கணவரின் எதிர்காலத்திற்காக இருக்கிறார்கள், சுமங்கலி பிரார்த்தனைகள் செய்கிறார்கள். ஆனால் கணவனானவன் எப்பொழுதும் மனைவிக்காக, மனைவியின் நலத்திற்காக எத்தகைய ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறான், எதுவும் நிகழ்த்துவதில்லை. எனவே மகரிஷி அவர்கள் அருமையான ஒரு மனைவியினர் வேட்பு விழா என்ற விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதன் மூலம் நாம் மனைவியை, நாம் பெற்றோரை, பிறந்த வீட்டை விட்டு வந்த மகன் மனைவியை நாம் போற்றி மதிக்க வேண்டும் என்றதொரு அருமையான ஒரு விஷயத்தை நாம் மனைவியினர் வேட்பு விழா மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது பார்த்தோம் என்ற எந்த குடும்பத்தில் பெண்மணி மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அந்த குடும்பத்தில் திருமகள் வாசம் செய்வார் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். எந்த குடும்பத்தை நாம் பார்த்தோம் என்றால் பெண்மணி மகிழ்ச்சியாக இருந்தால் என்றால் அந்த குடும்பமானது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும், வெற்றிமே வெற்றி பெறும். ஒரு உதாரணம் பார்த்தோம் என்றால் சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தில் முதன் முதலாக கடை தொடங்கிய பொழுது அவர்களது சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனரின் மனைவிதான் கடையை திறந்து வைத்தார். அத்தகைய ஒரு மதிப்பை அவர்கள் குடும்பத்தில் மனைவிக்கு கொடுத்தார். அதன் காரணமாக இன்று பார்த்தோம் என்ற சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனமானது
இந்தியா முழுவதும் பரவி பெரியளவில் வளர்ந்து வருகிறது. எந்த குடும்பத்தில் பெண்மணி மதிக்கப்படுகிறாளோ அந்த குடும்பமானது மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். எந்த குடும்பத்தில் பெண்மணி வருத்தப்படுகிறாளோ அந்த குடும்பமானது மேலும் மேலும் துன்பங்களை அடையும். இது மகரிஷி அவர்களுடைய வேத வாக்கு. அடுத்தபடியாக 14வது விஷயம், வாழ்த்து என்ற அருமருந்தை குடும்பத்தில் கடைபிடியுங்கள். வேதாதி மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தினமும் எழுந்த பிறகு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை 25 தடவையா வாழ்த்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். மனைவியை மனதில் நினைத்துக் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், குழந்தைகளை மனதில் நினைத்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் பொழுது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு நேர்மறையான, ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எனவே நாம் வாழ்த்து என்பதை நமது பண்பாடாக நாம் கொள்ள வேண்டும். தினந்தோறும் எழுந்த பிறகு காலையில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் 25 தடவைகள் வாழ்த்த வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் வாழ்த்து என்ற அருமையான ஒரு விஷயத்தை நாம் குடும்பத்தில் கடைபிடிப்பதன் மூலம் குடும்பமானது மகிழ்ச்சிகரமாகவும் இன்பகரமாகவும் அமைதியாகவும் நாம் குடும்பம் நிலவும். 15வது, பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமல் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும். எப்பொழுதுமே குடும்பத்தில் ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டதால் அதை மன்னித்து விடுங்கள். ஒவ்வொருத்தருடைய அறிவு நிலைமை என்பது வேறுபடும். நமக்கு நாம் இருக்கும் அறிவு நிலைமை போல எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய கருத்து வேறுபாடு ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவை, காலம், தரம், அளவு போன்றவை மாறுபடும். எனவே பிறர் செய்த குற்றங்களை பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும். உதாரணத்தில் பார்த்தோம் என்றால், ஒரு மனைவி ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் அப்பொழுது ஒரு 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 மருத்துவரிடம் ஒரு கணவர் செல்கிறார். மருத்துவரிடம் கணவர் வந்து மிகவும் மன உளைச்சலில் உள்ளார். அப்பொழுது கணவரிடம் அந்த மருத்துவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் மன உளைச்சலில் உள்ளீர்கள் என்றால், கணவர் கூறுகின்ற காரணம் மிகவும் ஆச்சரியகரமாக உள்ளது. என்னென்றால், மனைவியை பற்றி குறை கூறுகிறார். என்ன குறை கூறுகிறார் என்றால், கல்யாணத்தின் பொழுது ஒரு குடத்தில் தண்ணீரை விட்டு மோதிரத்தை யார் எடுக்கிறார்கள் என்று ஒரு போட்டி வைப்பார்கள். அந்த போட்டி என்ன ஆகிவிட்டது என்றால், அந்த மனைவியானவர் தான் தான் ஜெயிக்க வேண்டும் என்று வேகமாக மோதிரத்தை எடுக்க போக அந்த கணவரின் கையில் ஒரு கீறல் ஏற்பட்டு விட்டது. அந்த கீறலானது ரத்தம் வந்து விட்டது. அப்பொழுது நம்ம கணவர் சொல்கிற கல்யாணத்தின் போதே அந்த பெண்ணானவர் எனக்கு ரத்தத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று மனைவி அந்த மனைவி மன்னிப்பு கேட்டு விட்டார். அது தெரியாமல் நான் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை நான் அவர் செய்து விட்டேன் என்றால் இவரால் மன்னிக்க முடியவில்லை. இவர் சொல்கிறார், அந்த கலை அப்பொழுதே எனது கையில் வந்து கீறல் ஏற்படுத்தி விட்டார். இத்தகையதோடு இது பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமல் பொருத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும். என்ன தவறு நிகழ்ந்து வேணும்னு வேண்டுமென்றே அவர் செய்யவில்லையோ, போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தில் மோதிரத்தை அவர் நகர்த்திய போது கையில் கீறல் விழுந்து விட்டது. இத்தகையதோடு எந்த ஒரு நிகழ்ச்சியின் சரியான சந்தர்ப்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மன்னித்து விடுங்கள், தெரியாமல் செய்து விட்ட மன்னித்து விடுங்கள் என்று அத்தகையதொரு மனப்பான்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பிறருடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறிவு நிலையில் உள்ளார்கள். நம்மால் அவர்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்று நாம் எண்ண வேண்டும். எனவே அத்தகையதொரு எண்ணத்தின் மூலம் நாம் குடும்பத்தை அமைதியாக வைத்திருக்க முடியும். எனவே மறத்தலும் பொறுத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும் என்று வேதாந்தி மகர்ஷியார் கூறுகிறார்கள். 16வது, இரண்டொழுக்க பண்பாடை குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார்கள். இரண்டொழுக்க பண்பாடு என்றால், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உலகத்துக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் வந்து உதவிகளை செய்வேன். எனவே நாம் பார்க்கும் பொழுது இத்தகைய ஒரு பண்பாட்டை நாம் குடும்பத்தில் கடைபிடிக்கும் பொழுது என்னவாகும், குடும்பமானது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது குடும்பமானது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எனவே இத்தகைய இரண்டொழுக்க பண்பாடு குடும்பத்திலும் எல்லா இடத்திலும் பின்பற்ற குடும்பமே மிகவும் மகிழ்ச்சிகரமாக திகழும். 17வது, விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. தம்பதிகள் யார் அறிவாளி, யார் அன்பு நிறைந்தவர்களோ அவர்கள் அதிகம் விட்டுக் கொடுப்பார்கள் என்று மகரிஷி கூறுகிறார்கள். எனவே எப்பொழுதும் விட்டுக் கொடுப்பதை நாம் பழக்கமாக கொள்ள வேண்டும். ஒரு ஒரு இடத்தில் நம் குடும்பத்தில் நாம் ஒன்று நினைக்க, நமது மனைவி ஒன்று நினைக்கும் பொழுது அங்கு யார் விட்டுக் கொடுத்து செல்கிறோமோ அப்பொழுது குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது, குடும்பமே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு நல்லதொரு ஆரோக்கியமான நேர்மறையான ஒரு குடும்ப சூழ்நிலை நிலவுகிறது. உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால், நம்ம வெளியில் உணவருந்து செல்லும் பொழுது அப்பொழுது மனைவிக்கு உதாரணமாக ஒரு இது வட இந்திய உணவு சாப்பிட வேண்டும் என்று ஆசை இருக்கலாம். நமக்கு தென்னிந்திய உணவு ஆதரவு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். மனைவி ஆசைக்காக நம்ம விட்டு கொடுத்து விட்டு நாம் வட இந்திய உணவு கிடைக்கும் இடத்திற்கு சென்று அங்கு உணவருந்தலாம். அங்கு நமக்கு தென்னிந்திய உணவு என்ன கிடைக்கிறதோ அதை நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். எனவே எப்பொழுதுமே மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிடிக்கும் என்றால், ஒரு உதாரணம் இனிப்பு மனைவிக்கு பிடிக்கும் அந்த இனிப்பை நம்ம வாங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்கும். நாம் நமது விட்டு கொடுத்து கொண்டு போகும்போது குடும்பத்தில் மனைவியானவர் நமக்காக எப்போ ஒவ்வொரு முறையும் கணவர் நமக்காக நமக்கு பிடித்த இனிப்பை வாங்குகிறாரே, அவருக்கு பிடித்த இனிப்பை நாம் ஒரு முறை வாங்கலாமே என்று மனைவியை நினைப்பார்கள். இவ்வாறு அவர் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கூட குடும்பத்தில் இவ்வாறு விட்டு கொடுக்கும் பொழுது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எனவே விட்டு கொடுக்கவும் கெட்டு போவதில்லை என்ற எண்ணத்தை நாம் எப்பொழுதுமே நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தபடியாக 18வது,
கர்ப்பகால பொறுப்புகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உள்ளது. சோ குடும்பத்தில் மனைவியானவர் கருவுற்றிருக்கும் பொழுது அவரது மனைவி அவரது மனது மனது புண்படாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும், அவரை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், எந்த குடும்பத்தில் குடும்ப மனைவி கருவிட்டிருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளாகிறார்களோ அந்த அப்பொழுது பிறக்கும் குழந்தையானது எதிர்காலத்தில் அந்த குடும்ப நபர்களை ஒரு வெறுப்புணர்ச்சியுடன் தான் வைத்துக் கொள்ளும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நம்ம பார்த்தோம் என்று அபிமன்யு கதையை கூட பார்க்கும் பொழுது அபிமன்யு தனது தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே அபிமன்யு சக்கரவியூகத்தை எவ்வாறு உட்புகுவது என்று கற்றுக்கொண்டார். எனவே அபிமன்யு குழந்தையின் வயிற்று இருந்த போது கூட அத்தகைய ஒரு நிகழ்ச்சி அத்தகைய விஷயங்களை அபிமன்யு உள்கிரகிக்க முடிந்தது. எனவே கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தைகள் பெற்ற குடும்பத்தில் எல்லா நபர்களும் அந்த அந்த பெண் கருவுற்றிருக்கும் பெண் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்கள் ஏதனும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது குடும்பத்தில் மிகவும் பிறக்கும் குழந்தைகள் நல்லதொரு குழந்தையாக கருவிலே திருவுடையவர்களாக பிறப்பார்கள். 19வது, மதர் இல்லா அண்ட் டாட்டர் இல்லா, ஒத்து போக வேண்டும். மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு லாவும் பார்த்தோம் என்றால் பொதுவாக ஒன்றுக்கொன்று ஒத்து போகும். நமது நாட்டில் எடுத்தோம் என்றால் மத்திய அரசுக்கு என்று சில சட்டங்கள் உள்ளன, மாநில அரசுக்கு என்று சில சட்டங்கள் உள்ளன. எப்பொழுதும் மாநில அரசின் சட்டமானது மத்திய அரசு சட்டத்திற்கு அடங்கியபடியே இருக்கும், எப்பொழுதும் தனியாக போகாதே, ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று ஒத்தபடி போகும். ஆனால் மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், எண்டு ஒத்து போகாத லா என்னவென்று பார்த்தோம் என்று மதர் இல்லா அண்ட் டாட்டர் இல்லா, இந்த இரண்டு லாக்களும் ஒற்று போக மாட்டேன் என்கிறது என்று விளையாட்டாக சொன்னார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால் இத்தகையது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வருவதற்கு காரணம் தனது மாமியாரானவர் தனது மருமகளை மருவி வந்த மகள் என்று எண்ணுவதில்லை, அந்த பெண்ணை ஒரு வேலைக்காரி போன்றுதான் நடத்துகிறார்கள். அவ்வாறு நடத்தும் பொழுது குடும்பத்தில் என்ன ஆகிறது, பல பிரச்சனைகள் நடக்கிறது. அதற்கு மகரிஷி அவர்கள் என்ன தீர்வு சொல்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு மருமகளும் தனது தனது மாமியாரை தாயாக கருத வேண்டும், ஒவ்வொரு மாமியாரும் தனது மருமகளை மகனாக கருத வேண்டும். அவ்வாறு கருதினால் என்று கூறி அவ்வாறு கருதினாலே குடும்பத்தின் மன அமைதி மகிழ்ச்சி வந்துவிடும். எனவே மதர் இன்லா டாக்டர் இன்லா ஒத்து போவதற்கு தன் தாயாகவும் மகளாகவும் கருதும் பொழுது குடும்பத்தில் அமைதி நிலவும். இத்தகைய ஒரு அருமையான ஒரு சாமியத்தை இத்தகைய அருமையான ஒரு விஷயத்தை நமக்கு மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். 20வது, குழந்தைகளை அடிக்கக்கூடாது. சோ குழந்தைகளை பார்த்தோம் என்றால் அடிப்பது என்பது பல குடும்பங்களில் நடந்து வரும் மிக கொடுமையான ஒரு விஷயம். குழந்தைகள் எந்த ஒரு காலத்திலும் அடிக்கவே கூடாது, அன்பால் தான் திருத்த வேண்டும். நாம் பார்த்தோம் என்றால் வேதாதிரி மகரிஷி அவர்கள் தனது வாழ்க்கை விளக்கம் நூலில் நான் செய்த இரண்டு கொடுமைகள் என்று தனது வாழ்க்கையில் குழந்தையை ஒரே ஒரு முறை அடித்து விட்டார். அவர் பள்ளிக்கூடத்தில் திண்ணைப்பள்ளி ஆசிரியராக இருந்தார். அப்பொழுது ஒரு பையன் மட்டித்தனமாக இருந்தான், அவனை சொல்லிக் கொடுத்தும் பொழுது அவன் சரியாக புரிந்து கொள்ளாததான் அவனிடம் கோபப்பட்டு அடித்து விட்டார். அந்த பையன் அழுத போது மகரிஷி கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. தம்பி, நான் உன்னிடம் தவறாக, நீ மட்டித்தனமாக இருந்தாலும் உனக்கு பொறுமையாக நான் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன், எனது மன்னித்து விடு தம்பி என் தம்பி அந்த பையனிடம் மன்னிப்பு கேட்டு இருக அணைத்துக் கொள்கிறார். உடனே விடுப்பு எடுத்துக் கொண்டு தனது வீட்டுக்கு சென்று விட்டார். அவர் தாங்க முடியவில்லை, இந்த குழந்தையை நாம் அழித்து விட்டோமே என்று வருத்தப்படுகிறார். எனவே வாழ்நாளில் குழந்தையை அழிக்கவே கூடாது என்று கூறுகிறார். எந்த ஒரு குழந்தையை நாம் அழிக்கவே கூடாது, அன்பால் தான் திருத்த வேண்டும். எனவே சிறு குழந்தைகளிடம் நாம் என்ன செய்ய வேண்டும், நமது அன்பால் சொல்லி சொல்லி அன்பால் திருத்த வேண்டுமே தவிர எப்பொழுதே வாழ்த்து என்பது ஒரு அருமையான ஒரு விஷயம் என்று மகரிஷி கூறுகிறார்கள். எத்தகைய ஒரு துடுக்கான குழந்தைகளையும் கூட வாழ்த்தின் மூலம் நாம் திருத்த முடியும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகள் அடிக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு எதிர்மறையான சூழ்நிலை நிலவுகிறது. எனவே குழந்தைகளை அடிப்பது என்பது கூடாது. 21வது, நல்ல குடும்பத்தில் நன்மக்கள் தழைப்பார்கள், தேவைப்படுங்கள், நீந்துவதற்கு குடும்ப அமைதி அவசியம். எனவே பெற்றோர்கள் எத்தகைய ஒரு பெற்றோர்களாக இருக்கிறார்களோ அதற்கேற்ற மாதிரிதான் குழந்தைகளும் குடும்பத்தில் இருப்பார்கள். எனவே பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்கும் பொழுது பிறக்கும் குழந்தைகளும் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான குழந்தைகளாக, நல்லதொரு அறிவான குழந்தைகளாக, கருவிலே திருவுடையவர்களாக குழந்தைகள் பிறப்பார்கள். எனவே வள்ளலார் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் குழந்தைகளாக இருந்த பொழுது 8 வயதில் வள்ளலார் அவர்கள் தெய்வமணி மானி என்ற அருமையான ஒரு பெரிய பாடலை எழுதினார். எனவே பிறவிலேயே பிறந்த போதே மிகவும் பெரிய மிகப்பெரிய ஞானியாக வள்ளலார் அவர்கள் பிறந்தார்கள். எனவே கருவிலே திருவுடையாராக குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் எனவே நாம் பெற்றோர்கள் நல்லதொரு பெற்றோர்களாக குடும்பத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 22வது, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி. எனவே தனி மனித அமைதியின் மூலம்தான் நாம் குடும்ப அமைதியை அடைய முடியும், குடும்ப அமைதியின் மூலம் தான் சமுதாய அமைதியை நாம் அடைய முடியும். எனவே எப்பொழுதுமே மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், முதலில் குடும்பத்தில் நாம் அமைதியை கொண்டு வர வேண்டும். அந்த குடும்பம் அமைதியாக இருந்தால் அதை பார்த்து மற்ற குடும்பங்கள் அமைதியாகும், மற்ற குடும்பங்கள் அமைதியாகும் பொழுது மொத்த சமுதாயமும் அமைதியாகும். எனவே தனி மனித அமைதியிலிருந்து தான் குடும்ப அமைதி, சமுதாய அமைதி என்று நடக்க வேண்டுமே தவிர ஏதேனும் ஒரு புரட்சியினால், ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி நடந்தது, என்ன நிகழ்ந்தது, நடந்த புரட்சியினால பெரிய மாற்றங்கள் வரவில்லை, அப்போதைக்கு சிறிய அளவில் மாற்றம் நடந்ததே தவிர முழுமையான நிரந்தரமான மாற்றம் நிகழவில்லை. எனவே
குடும்ப அமைதியானது தனி மனித அமைதியில் தொடங்குகிறது. எனவே நாம் தனி மனித அமைதியிலிருந்து இந்த சமுதாய அமைதி வரைக்கும் நாம் செல்ல வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். 23. அடக்கியாளன் நினைத்தால் இன்ப ஊற்று கெட்டுவிடும். நாம் என்ன செய்கிறோம், குடும்பத்தில் உள்ள அடக்கியாளன் நினைக்கிறோம். எனக்கு இத்தகைய இத்தகைய எனக்கு 7 மணிக்கு எனக்கு தேநீர் வேண்டும், 7 மணிக்கு எனக்கு காபி வேண்டும், எனக்கு வந்து செய்தால் வெண்பங்கள் தான் செய்ய வேண்டும். இவ்வாறு அடக்கியாளன் நினைக்க 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 என்ன ஆகும், குடும்பத்தில் இன்ப ஊற்று கெட்டுவிடும். குடும்பத்தில் நாமே என்ன செய்கிறோம், தம்பி இப்படின்னா இப்படித்தான் நீ செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும், இத்தனை மணிக்கு எழுந்து ஒரு இராணுவத்தை போல் குடும்பத்தை நடத்தினால் என்ன ஆகும், குடும்பத்தில் உள்ள அமைதி கெட்டுவிடும், நமக்கு இன்ப ஊற்று கெட்டுவிடும். எனவே எப்பொழுதுமே அடக்கியால் நினைக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஆசா பாசங்கள் இருக்கும், விருப்புகள் இருக்கும். எனவே எப்பொழுதுமே குடும்பத்தில் உள்ள அவர் ஒவ்வொரு சுதந்திரம் முக்கியம். குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு சுதந்திரம் இருந்தால்தான் குடும்பத்தில் உள்ள இன்ப ஊற்று காக்கப்படும். 24. பொறுமைக்கு எல்லை கிடையாது. எப்பொழுதும் பொறுமை என்பதற்கு எல்லையே கிடையாது. அத்தகையதொரு நம் கோபம் இத்தனை நேரம் நான் கோபப்படாமல் இருந்தேன், இப்பொழுது நான் கோபப்கொள்கிறேன் என்று சொன்னாலே அங்கு நமக்கு கோபத்திற்கு நாம் பொறுமைக்கு எல்லை கட்டி விடுகிறோம். பொறுமைக்கு மகிழ்ச்சி சொல்கிறார்கள், எல்லை இல்லாத இறைவெளி போன்று பொறுமை என்பது எல்லையற்றது என்று கூறுகிறார்கள். நமது ஏகநாதன் என்று மிகப்பெரிய ஞானி மகாராஷ்டிரத்தில் இருந்தார். அவர் கோபமே கொள்ளாதவர். மகரிஷி சொன்ன போன்று திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னது போன்று, குணமேனும் குன்றேறி நின்றார், கனமேனும் வெகுளி காத்தல் அறிவு. எனவே மிகப்பெரிய ஞானிகள் ஒரு வினாடி கூட கோபப்பட மாட்டார்கள். ஏகநாதர் என்ற மிகப்பெரிய ஞானியானவர் வாழ்க்கையில் கோபப்பட்டதே கிடையாது. அவர் ஒரு உதாரணம் பார்க்கணும் என்றால், அவர் குளிக்க செல்கிறார், ஆற்றுக்கு செல்கிறார். அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், ஒருவனிடம் பணம் கொடுத்து அவர் மேல் எச்சை துப்பு, அவர் மேல் உமிழ் நீர் உமிழ்த்து என்று கூறுகிறார்கள். அப்ப என்ன ஆகிறது, அதை குளித்து விட்டு வேலை மேலே வருகிறார். ஒருவன் அவர் முகத்தின் மீது உமிழ்நீரில் உமிழ்கிறான், மறுபடியும் குளிக்க செய்கிறார். இத்தகைய இவ்வாறு 100 முறைகளுக்கு மேல் நடக்கிறது. ஒரு முறை கூட அவர் கோபப்படவில்லை. அப்பொழுது அவன் மன்னிப்பு கேட்கிறான், ஆஹா, என் மன்னித்து விடுங்கள், மிகப்பெரிய ஞானி நீங்கள், எனக்கு பண தட்டுப்பாடு இருந்தது, உங்களை கோபப்படுத்துவதற்காக என்ன பணம் கொடுத்து உங்கள் மீது உமிழ சொன்னார்கள், என் மன்னித்து விடுங்கள் ஐயா என்று காலில் விழுகிறான் அவன். அப்பொழுது அவர் சொல்கிறார், பரவாயில்லை தம்பி, உன்னால் ஒரே நாளில் நான் 100 முறை கங்கையில் குளித்து விட்டேன், அத்தகைய ஒரு புண்ணியத்தை நான் இன்று அடைந்து விட்டேன் என்று மிகவும் ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்துடன் அவர் கூறுகிறார். எனவே பொறுமைக்கு எல்லையே கிடையாது. 100 முறை அவன் தன் மீது உமிழ்நீர் உமிழ்ந்த போதும் கூட ஏகநாதர் அவர்கள் கோபப்படவில்லை. எனவே ஞானியானவர் எந்த ஒரு சமயத்திலும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். எனவே பொறுமைக்கு எல்லையே கிடையாது. பொறுமை நாம் பொறுமையால் காத்திருக்கத்தான் வேண்டும். அடுத்தபடியாக குடும்பம் என்னும் பலமான கோட்டைக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பின்வரும் அறிவுரைகளை கூறுகிறார்கள். 1. மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் அடுத்தவருடைய எண்ணங்கள் அவர்கள் ஆசா பாசங்கள் அதுக்கு ஏற்றவாறு நாம் செயலாக்க வேண்டும். அடுத்தபடியாக தவறான போக்கு எனில் ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் அளவோடும் கண்டித்து திருத்துவது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், நம்ம ஒரு தவறு செய்து விட்டால் அன்போடும் அளவோடும் கண்டிக்க வேண்டும். என் தவறானை கண்டிக்கத்தான் செய்ய வேண்டும், அன்போடு கண்டிக்க வேண்டும். கோபம் என்று நஞ்சு ஏறாமல் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கோபம் என்று வந்துவிட்டால் என்ன ஆகும், குடும்பத்தில் சினமேனும் சேர்ந்தாரை கொள்ளி உறவு அருமையான ஒரு உறவை கெடுத்துவிடும். எனவே சினம் என்ற தன்னையும் கெடுத்துவிடும், அருமையான ஒரு ஏமம் போன்ற ஒரு உறவையும் கெடுத்துவிடும் என்று வள்ளுவர் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் எப்பொழுதுமே குடும்பத்தில் என சினம் என்பது ஏறாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நேர்மையாக வாழ்ந்து முயற்சித்து பொருள் ஈட்ட வேண்டும். எனவே எப்பொழுதுமே நேர்மையான முறையில் பணத்தை ஈட்டினாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அநியாயமான வழியில் எப்பொழுதுமே லஞ்சம் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்தினோம் என்றால் குடும்பத்தில் பல்வேறு பாவப்பதிவுகள் வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவாது. எனவே நேர்மையான வழியில் தான் நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும். அடுத்தபடியாக சிக்கனமாகவும் பிறர் பழிக்கு அஞ்சியும் செலவு செய்து வர வேண்டும். எனவே எப்பொழுது சிக்கனமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும், நம்ம கடமைகளை தவறக்கூடாது. கடமை தவறினோம் என்றால் பழிக்கு உள்ளாகி விடுவோம். ஒரு உதாரணம், நம் குடும்பத்தில் ஒருவர் மிகவும் பணத்திற்கு கஷ்டப்படுகிறார், அவருக்கு அவசரமாக மருத்துவ தேவைக்கு பணம் தேவைப்படுகிறது என்றால் உடனே உதவ வேண்டும். மற்ற குடும்பத்தின் சுற்றத்தின் பழிக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது. எனவே பழிக்கு அஞ்சியும் நாம் பாவத்திற்கு உள்ளாகி விடக்கூடாது, கடமை தவறக்கூடாது. எனவே பழிக்கு அஞ்சியும் செலவு செய்து வாழ வேண்டும். அடுத்தபடியாக உயிரை விட உயர்வாக கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மகரிஷியர்கள் கூறுகிறார், எதை வேண்டும் தியாகம் செய்யலாம், கற்பை மட்டும் நாம் எப்பொழுதுமே கற்பை நம் உயிரை போல உயிரையும் விட வேளாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார்கள். எனவே கற்பொழுக்கம் தவறினால் என்றால் சமுதாயமே சீர்கெட்டுவிடும். எனவே கற்பொழுக்கத்தை நம் உயிரினும் மேலாக ஓம்ப வேண்டும் என்று மகரிஷியர்கள் கூறுகிறார்கள். அடுத்தபடியாக பெற்றோர்களின் குழந்தைகளின் பராமரிப்பதிலும் விருந்து உபசரிப்பிலும் சமமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே குடும்பத்தின் மனைவிக்கான உறவினர்கள் வந்தாலும் சரி, நமது உறவினர்கள் வந்தாலும் சரி, எல்லோரையும் ஒரே மாதிரி நாம் நடத்த வேண்டும். ஏன்னா எனது உறவினர்களை ஒரு மாதிரி, என் மனைவியின் உறவினர்களை வேறு ஒரு மாதிரி நடத்தும் பொழுது குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் நிகழலாம். எனவே எப்பொழுதுமே எந்த ஒரு விஷய சமமாக நாம் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் பராமரிப்பிலும் சரி, விருந்து உபசரிப்பிலும் சரி, சமமான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அடுத்தபடியாக சமுதாயம் சந்தர்ப்பம் கவனமின்மை ஆகிய வகைகளில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை உணர்ந்து சகித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது சமுதாயத்தில் சில நஷ்டங்கள் நிகழலாம். சென்னையில் பார்த்தோம் என்ன, சில பேர் சென்னை வெள்ளம் வந்தது, பல பேருக்கு சிற்றுந்து ஆனது கெட்டுவிட்டது, அது போன்ற சில காரணங்கள்லாம் நமது பிரச்சனை சில பிரச்சனைகள் லாப நஷ்டங்கள் நிகழலாம். எனவே அதை என்றால் நம்ம ஒப்புக்கொண்டு குடும்பத்தின் அமைதியை காக்க வேண்டும். எப்பொழுதும் குடும்பத்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பானது குடும்ப தலைவருக்கும் சரி மனைவிக்கும் சரி உள்ளது. எனவே இத்தகைய ஒரு ஆலோசனைகளை மகரிஷிகள் கூறுகிறார்கள். மிகவும் நன்றி மற்றும் வாழ்க வளமுடன் இத்தகைய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அளித்ததற்கு நான் ஆழியாரை சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் நான் மிக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கேலக்சி A10 அப்படின்னு போட்டிருக்காங்க ஐயா, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், கேலக்ஸின்ற பேர்ல வந்திருக்கீங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நாகராணி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பாக 25 நீங்கள் நான் எழுதி கூட வச்சிருக்கேன், ஏன்னா ஒரு கா திருப்பி பார்த்தா யாருக்காவது சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஓ நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆனால் இதில் ஐயா நீங்கள் சொன்னதில் ஒரு 15 கடைபிடிச்சா கூட எந்த குடும்பமுமே கண்டிப்பாக சிரமப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிச்சயமா ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள் ஐயா. ஆனால் நன்றி. நீங்கள் ஒன்னே ஒன்று எனக்கு அது நீங்கள் சொல்லையிலே அது அண்டைன் பண்ணி வச்சேன். அதாவது மனைவிக்கு தெரியாமல் கணவர் அவர் பெற்றோருக்கோ, கணவருக்கு தெரியாமல் மனைவி அவர் பெற்றோருக்கோ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்லயும் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆமா ஆமா நான் வந்து அது எப்படி சொல்றேன்னா, எனக்கு கீழே குடியிருக்கா அந்த பொண்ணு 1 லாக் சம்பளம் வாங்குறா, அவங்க அம்மா 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா தெரியாம ஆமா உனக்கு. ஆமா இந்த நிலைமை ஆண்களுக்கு இருக்க, ஆண்கள் வந்து பப்ளிக்கா நான் அப்படி தாண்டி கொடுப்பேன்னு சொல்ல முடியும், ஆனா பெண்களால சொல்ல முடியலையா? என்னமோ ஆமா இவர்களுடைய சொத்து, மனைவினா கணவருடைய சொத்து மாதிரி நினைக்கிறாங்க, காசுல மட்டும் தப்பா ஆமா நினைக்கிறேன். ஆமா எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது ஐயா, நான் எல்லா ஆண்களும் அப்படி இல்லை, மாமியார நல்லா பாக்குற ஆண்களும் இருக்காங்க. ஆனா இந்த நிலைமையில குடும்பங்கள்ல கணவர் மேல தனி வெறுப்பே வருது இந்த ஆமா விஷயங்கள்ல. ஆமா இது என்ன பண்ணலாம் ஐயா, இது எப்படி ஓய போகுது? இதை நினைச்சானே எனக்கு இப்ப நீங்க சொல்லையிலே வேற, அந்த சில பேரை நான் பாக்குறேன், என்கிட்ட கொடுத்தது அம்மா கொடுங்க, இது என் தம்பி கொடுங்க, அப்படி என்னையா வந்திருக்கு, நான் அவங்க தானே சம்பாரிச்சு படிக்க ஆமா வச்சாங்க அப்படிங்கிற, அது எப்படியா ஒத்து போக முடியும்? அந்த சமயத்துல தான் பல விரிசல்கள் வருது. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதை என்ன பண்ணலாம், இதுக்கு என்னதான் எப்படி வாழ்த்துறாது என்ன, அதெல்லாம் எனக்கு அந்த விஷயத்த நீங்க சொல்லும் போது சில பேர் என்னோட அந்த பேசுற விஷயங்கள் எனக்கு கண்ண, நான் வயசானவ, எனக்கு அப்படி ஒரு நீடு இல்லை, பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. இந்த நீடு வந்து 50%க்கு மேல இப்ப இப்படி இருக்காங்க ஐயா. ஆமா ஆமா நிறைய நடக்குது இது. ஆமா அது என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதாவது தேட முடியுமான்னு தெரியலையா, நீங்க தான் யார் சொல்லணும். நிச்சயமா இதுக்கு மகரிஷியே ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயத்த வந்து நமக்கு வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ள வேண்டியதுனால நம்ம வந்து பொறுமையை காக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம அது ஒரு இதுவா பார்த்தோம், நம்ம ஒரு பாயிண்டா பார்த்தோம். நாம ஆமா அது ஆமா வந்து பாத்தேன். பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கணவன் கிட்ட நம்ம சொல்லணும் இந்த மாதிரி வந்து என்னோட அம்மா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும், தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். அது வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மன கணவன் ஒத்துக்கலைன்னா பொறுமையா சொல்லி எப்ப ஒத்துக்கிறாரோ அது வரைக்கும் பொறுமை காக்கத்தான் செய்யணும். ஏன்னா குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் தன்னிச்சையா நம்ம முடிவெடுத்தோம்னா அது குடும்பம்ங்கிறதே கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஏதோ சேர்ந்து இருக்காங்கிற மாதிரி தான் ஆகுமே தவிர குடும்பமா அது இருக்காது. எனவே அது வந்து இந்த மாதிரி சமயத்துல வந்து நிச்சயமா பார்த்தா கணவன் மேல தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு நான் அமெரிக்கால நான் சொல்றது வந்து ஒருத்தங்க நல்ல பெரிய உதவி உயர் பதவியில இருக்காங்க, நான் அவங்கள வேலை பார்த்தோம், அவங்க வீட்டுல இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து என் வழியா அனுப்ப சொல்லுவாங்க பணத்தை நான் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க அவங்க கணவரே ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளவு பெரிய பதவியில இருக்கு, அவ்வளவு சம்பாதிக்கிறவங்க கணவர் வந்து தெரியாம பண்றாங்க, அந்த மாதிரி நடக்குது இது. அது வந்து கண்டிப்பா இது நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீங்க வந்து அவங்கள்ட்ட உங்க கணவர்கிட்ட நீங்க பேசுங்க, பேசி அவர் ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க இல்ல என் கணவருக்கு வந்து எங்க அப்பாவை கண்டாலே பிடிக்காது அப்படிங்கிறாங்க அவங்க. அது என்ன பண்ணணும், இந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்க 2 பேருக்கும் விரிசல் இருக்கு, அதுல வந்து ஒத்துக்கமா எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லி பொறுமையா
அது வந்து என்ன பண்ணணும்னா வந்து அந்த வாழ்த்து போட்டு எல்லாம் இந்த அவங்க அப்பாவும் வாழ்த்து போட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் சமூகமான சூழ்நிலை வந்து அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது பொறுமையாக தான் இருக்கணும், அந்த பொறுமைக்கு வந்து நமக்கு வந்து, ஆனால் அது வந்து இப்போ அது வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக தவறு தான். அது வந்து நிச்சயமாக வந்து நிறைய குடும்பத்தில் இது நடக்குது. இது கண்டிப்பாக மகரிஷி சொல்கிற மாதிரி ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எதுனாலும் நம்ம கணவன் வந்து முதல்ல அந்த கணவன் வந்து அத்தகைய சுதந்திரத்தை கொடுக்கலங்கிறது எவ்வளோ பெரிய தவறு. கணவனுடைய அது வந்து அடக்கி ஆள்றது தான். மகரிஷி சொன்ன மாதிரி அடக்கி ஆளுநர் நினைச்சாலும் இன்ப ஊற்று கெட்டு போயிடுங்கிறார் அவர். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி சமயத்துல வந்து கண்டிப்பா அது வந்து பொறுமையா, மனைவியாகட்டும் கணவன் ஆகட்டும் ரெண்டு பேரும் பொறுமையா, கணவன் ஒத்துக்கொள்ற வரைக்கும் பொறுமை காத்து அதை அப்புறமா செயல்படுத்து, வாழ்த்து போட்டு அதை நம்ம தொடர்ந்து அதுக்கான என்னென்ன விஷயம் பண்ணணுமோ பண்ணி செயல்படுத்தணுமே தவிர, இந்த மாதிரி தனி ஒளிவு மறைவு பண்றதுங்கிறது குடும்பத்துறையே ஒரு புனிதமான உறவை கெடுத்துரும். அது நிச்சயமா அது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். மகரிஷி நம்ம மனவள கலையில இருக்கிறவங்க நம்ம கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது. நம்ம எல்லாவற்றையும் ஒளிவு மறைவில் நாம என்ன தப்பு செஞ்சுட்டோமா தைரியமா சொல்லி திட்டாவது வாங்கிக்கணுமே தவிர தப்பு செய்யறது மறைக்கவும் கூடாது. அந்த மாதிரி எதுனாலும் கணவன் மனைவி கிட்ட ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அந்த மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு. ஐயா நன்றி, நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா மாசா மாசம் அத்தியாவசிய திங்கிக்கு ஒரு மருந்து வாங்கணும். இப்படி இருக்கவங்களுக்கு இவங்க எப்ப வாழ்த்துறது? அத அந்த பொண்ணுக்கு இதுவே குடும்ப விரிசலாகி இதுவே வெறுப்பாகி அதை வேற எதுலயாவது காமிக்கிறாங்க, இதுல விட்டுறாங்க. நீங்க அம்மா கொடுக்கவே வேற எதுலயாவது இருக்காங்க. இது ரொம்ப மாறணுமையா? எல்லா தம்பதிகளும் மாமியார் மாமனார் எல்லாருமே இதுல மாறணுமையா? வாழ்க வளமுடன். கூட அவங்க அம்மா அம்மா கூட சொல்லலாம்லப்பா அவங்களும் நிச்சயமா அதே கிடையாது. அது நன்றி ஐயா, உங்களுடைய பேச்சு ரொம்ப சிந்தனைக்கு தூண்டினது, எல்லாரும் ஏத்துக்க வேண்டியது. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. அம்மா நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கேலக்சி A10 அன்பர் வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் கேலக்சி 10. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அங்கையர் கண்ணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா உங்களோட இந்த உரை வந்து பயங்கர எக்ஸ்பிரஸ் வேகத்துல தான் போச்சு, ஒரு இடத்துல கூட சொல்லுங்கள. அதே நேரம் 25 இது எல்லாத்தையும் நமக்கு முழுசா சொல்லணுமேங்கிறதுனா கொஞ்சம் வேகமா தான் நான் போனேன். என்ன நமக்கு இது குறிப்பு கொடுக்கப்பட்ட நேரத்துல. ஆமா இல்ல, வேகம் இருந்தாலும் ஒரு இடத்துல நிறுத்தி நல்லா தெளிவா தான் சொன்னீங்க. ஓ நல்ல ஒரு இது, சூப்பரா இருந்தது ஐயா, நல்லா போயிட்டு இருந்தது ஐயா. இப்ப குடும்ப அமைதிக்கு நம்ம பெண்களை எப்படி சிறப்பா வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்றோம். இதுல யா ஆண் சின்ன குழந்தைங்க இல்லையே, ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஆனா சில இது வந்து ஜீன் படி அவங்க அப்பா அப்படி இருந்தா அது தானா சின்ன குழந்தையிலே அதுகளுக்கு கொஞ்சம் காட்டுதியா, அத கொஞ்சம் திருத்திக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நீங்க என்னையா எல்லாருக்கும் எல்லார் சார்பாகவும் ஒரு விளக்கம் சொல்லுங்கய்யா. நிச்சயமா ஆண் குழந்தைகளுக்கு என்ன? நிச்சயமா நிச்சயமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம மகரிஷி அவருக்கு என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா வந்து மூணு விஷயம் சொல்றாரு. ஒரு தப்பா ஒரு துடுக்கா ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மூணு விதமா நம்ம திருத்த முடியும். ஒண்ணு என்னன்னா அடிச்சு திருத்தறது, ரெண்டா திட்டி திருத்தறது, மூணாவது வாழ்த்தி திருத்தறது. ஆனா வாழ்த்தி திருத்தறது தான் இருந்ததுலேயே மிகச்சிறந்த முறைன்னு மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். எப்படின்னு பார்த்தோம், ஒரு பையன் நீங்க சொல்ற மாதிரி தான், அவங்க அப்பா வந்து அந்த உடம்புல நம்மளோட டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் எல்லாம் நம்ம செல்லுலவே நம்ம டிஎன்ஏ எல்லாம் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா வந்து அந்த குழந்தைங்க வந்து அப்பா மாதிரி வந்து இந்த மாதிரி கோப குணமாகட்டும் எல்லாம் நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அதனால நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்களை நம்ம என்ன பண்ணணும்னா ஆரம்பத்திலேருந்தே குழந்தை தப்பு பண்ற போது கண்டிக்கணும். சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த பையனுக்கு வந்து பையன் தானே பொண்ணு தானே அப்படிங்க, பையனை ஒரு மாதிரி வளர்ப்பாங்க பொண்ணை ஒரு மாதிரி வளர்ப்பாங்க, பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க பையனுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க. அப்படிலாம் பண்றதும் தப்பு தான். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். பையன் தப்பு பண்ணதான் செய்யறப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். வாழ்த்தணும் நிறைய குழந்தைங்களை, வாழ்த்த வாழ்த்த நீங்க சொன்ன எத்தகைய ஒரு குழந்தையும் நம்ம வந்து நம்ம நிச்சயமா நம்ம வந்து இந்த மாதிரி தப்பான வழியில வந்து போற துடுக்கான பசங்களை கூட நம்ம வாழ்த்துறதன் மூலமா கண்டிப்பா நம்ம சரி பண்ண முடியும். அதனாலதான் மகரிஷி சொல்றாரு, தினந்தோறும் காலையில 25 தடவை குடும்ப உறுப்பினர்களை வாழ்த்துங்கன்னு மகரிஷி சொல்றாரு. அதனால நம்ம வந்து குழந்தையை வாழ்த்த வாழ்த்து, நானும் பாத்திருக்கேன் குழந்தைய வாழ்த்து வாழ்த்து அந்த அந்த குழந்தை கிட்ட இருக்கிற அந்த அதனுடைய நடத்தைகள் எல்லாத்துலயும் நடைமுறைகள்ல நிறைய மாற்றங்கள் வருவது நானே கண்கூடா பாத்திருக்கேன் அம்மா. அதனால வந்து நிச்சயமா வாழ்த்துறத நம்ம பழக்கமா கொள்ளணும். நீங்க சொல்ற மாதிரி பசங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு, ஏன்னா அப்படிதான் குழந்தைங்க நம்ம சஞ்சித்த கர்மம் பிராரப்த கர்மத்தோட தான் குழந்தைங்க எல்லாம் வராங்க. அப்படிங்கிற போது அந்த வினைப்பதிவுகள் இருக்கு. பட்டினத்தாரே சொன்ன மாதிரி வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய்னு சொன்ன மாதிரி அந்த வினைப்பதிவுகள் குழந்தைங்களுக்கு இருக்கு. எனவே நாம குழந்தைங்களை வாழ்த்தணும். குழந்தைங்களை என்னைக்குமே அடிக்கிறத ஒரு இதுவா வாய்ப்பா வச்சுக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே குழந்தை அன்பா சொல்லி திருத்தி வளர்க்கணுமே தவிர, நம்ம எப்பவுமே வந்து வாழ்த்தணும் அன்பா கண்டிக்கணுமே தவிர, நம்ம என்னைக்குமே வந்து இந்த அடிக்கிறத ஒரு வாய்ப்பா நம்ம வச்சுக்கவே கூடாதுன்னு மகரிஷி அவர்கள் அப்படிதான் சொல்றாரு நம்மள்ட்ட.
நல்ல விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி வாழ் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கேலக்சி A10 நீங்க ஐயா கிட்ட பேசலாம். உங்க பேரை சொல்லிட்டு நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா உங்க உரை. நன்றி படிப்படியாக அம்மா, நீங்க சொன்னது, படிப்படியாக சொன்னது நாங்க எங்களை சிந்திக்க வைத்தது ஐயா. நன்றி எனக்கு அம்மா. எனக்கு ஜூம்ல ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. எனக்கு ஜூம்ல நானு ஜூம் ஐடி போட்டு ஓபன் பண்ணும்போது பாஸ்போர்ட் கேட்கும் ஐயா. பாஸ்போர்ட் போட்ட ஆள் யாரன்னு போட்ட உடனே ஓபன் ஆயிருந்துச்சு. இத்தனை வருஷமா, 3-4 வருஷம். இப்ப வந்து அந்த பாஸ்போர்ட் போட்டா அது ஓபன் ஆக மாட்டேங்குது, சரியில்லை சரியில்லைன்னு வருதுங்க. அது என் பொண்ணு அவ வாட்ஸ்அப்ல என் நம்பர் போட்டு இப்ப எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப ஓ சரி. வாட்ஸ்அப் அவளது ஓபன் பண்ணி அவள்ல இருந்து நான் இது நம்பர் வேற என் பேர் மட்டும் வர வசுந்தரா தேவின்னு ஓகே கொடுத்தா ஓபன் ஆயிட்டு பாத்துன்னு இருக்கிறா. இது எதுக்குன்னு தெரியலையா அந்த சந்தேகம். இல்ல இல்ல, நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம மீட்டிங்க்கு வந்து இந்த யூஆர்எல்னு ஒன்னு சொல்லுவாங்க. அந்த யூஆர்எல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மீட்டிங் ஐடி எல்லாமே வந்துடும். நீங்க யூஆர்எல்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரா மீட்டிங்க்கு போயிடுவீங்க. யூஆர்எல் கொடுக்காம வெறுமனே ஜூமுக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மீட்டிங்னு அதுக்கு தெரியாது. அதனால நீங்க அந்த மீட்டிங் நம்பர்லாம் நீங்க கொடுக்கணும். அதனால இப்ப வந்து இத்தனை பாத்தீங்கன்னா வருஷமா, இத்தனை வருஷமா ஜூம்ல போயிடுவேன். ஜூம் போன உடனே நம்ம இது ஐடி நம்பர் வரும், 8-1-9-1-1 வரும். அது நிறைய இப்ப நிறைய வருதுங்க நம்பருங்க. நான் 8-1-1-1 கிளிக் பண்ண உடனே பாஸ்போர்ட் கேட்கும். பாஸ்போர்ட் கேட்ட அப்புறம் நான் ஆள் யாருன்னு போடுவேன், ஓபன் ஆயிடுங்க. இந்த 4 நாள் அது ஓபன் ஆகாததுனால என் பொண்ணு எது என்ன பண்ணாலும் தெரியல. ட்ரை பண்ணி அவ வாட்ஸ்அப்ல ஒரு இது போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே அது வசந்தரா தேவின்னு என் பேர் வரும். அப்ப ஓகே கொடுத்த உடனே ஜூம் ஓபன் ஆயிடும். அதுதான் எதுக்குன்னு கேட்ட தெரியலையா எனக்கு. அது என்ன இல்ல, அதான் பண்ண அவங்கள்ட்ட அந்த மீட்டிங்க்கான முழு அந்த யூஆர்எல்னு சொல்லுவாங்க, முழு யூஆர்எல் இருக்குமா இருக்கும் வாட்ஸ்அப்ல, அதனால டைரக்டா உங்களுக்கு வருது அது வந்து. இல்லைன்னா நீங்க வந்து நீங்க பொதுவா நீங்க அடிக்கடி நீங்க போறதுனால ஜூம் உங்களுக்கு காட்டும் போல இருக்கு உங்களுக்கு. மேபி இப்ப ஏதாவது நீங்க போனை ஏதாவது ஏதாவது என்ன சொல்றது ஏதாவது மெமரி கம்மியா இருந்து ஏதாவது ரீஸ்டார்ட் ஏதாவது பண்ணி இப்ப இப்ப வரமாட்டேங்குது போல இருக்காது உங்க போன்ல. ஏதோ திருப்பி ஒரு தடவை நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து கிளிக் பண்ணா வரும் உங்களுக்கு, ஓபன் ஆகணும் அது. சரி ஐயா, அது யூஆர்எல் போயிட்டு திரும்ப அதை ரீ பண்ணணுமா ஐயா? இல்ல கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு அவ்வளவு. நீங்க அந்த லிங்க் ஃபுல்லா மீட்டிங்கான ஃபுல் லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு மீட்டிங் ஓபன் ஆயிடும் உங்களுக்கு. மீட்டிங் மீட்டிங் ஐடியா எல்லாமே வந்துடும் அதுல. ஓகேயா, ட்ரை பண்றேன். வாழ்க வளமுடன். நிச்சயமா நிச்சயமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சூரிய ஜெயமணி அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு முதல்ல நன்றிங்க ஐயா. ஏன்னா இந்த டிஒய்பிடில பெண்ணின் ஆரோக்கியம்னு ஒரு டாபிக் ஒன்று இருக்குங்க ஐயா. அது இந்த வாரம் வர எக்ஸாமுக்கு ஒரு டாபிக்கே இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஐயா. அது எழுதுறது நன்றி. உங்களுக்கு ஆமாங்க ஐயா, படிக்கவே தேவையில்ல போல இருக்குங்க ஐயா. அது தேவையான பாயிண்ட்ஸ் எழுதலாங்க ஐயா. ஏன் மகிழ்ச்சியோட சிலபஸ் ஒட்டி வர்றது அந்த பெண்ணின் ஒரு சில சிலபஸ் தாங்க ஐயா வருது. அதுல பெண்ணின் ஆரோக்கியம் வந்துட்டு அதனால மகிழ்ச்சி முன்கூட்டி உங்க மூலியமா கொடுத்துட்டாருங்க ஐயா எங்களுக்கு. ஓ நன்றி நன்றி. நானுமே எழுதுறேன் டிஒய்பிடி, நானுமே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகேங்க ஐயா. ஆமா ஆமா சரிங்க ஐயா, அதுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. அப்புறம் அப்புறம் எங்களோட சந்தேகம் ஒண்ணு என்னன்னு கேட்டேங்க ஐயா. சரவணா ஸ்டோர்ஸ் சொன்னீங்க இல்லைங்க ஐயா. அந்த மாதிரி எவ்வளவு பேருங்க ஐயா இருக்காங்க? எனக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கம்மி பேரு தாங்க ஐயா. ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா. அது வந்து எந்த குடும்பத்துல மகிழ்ச்சி சொன்ன, எந்த குடும்பத்தில வந்து பெண்மணிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் திருமகள் வாசம் செய்கிறார் மகிழ்ச்சி சொல்றாரு. அதனால எந்த குடும்பத்துல நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சியா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துல மகிழ்ச்சியா இருந்தாலும் குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியா, குடும்பமே மேல மேல வளரும் அந்த குடும்பமே. அதான் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அவருடைய மனைவியை வச்சுதான் கடையை திறந்திருக்காரு அவர். அந்த அளவுக்கு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அவரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அந்த குடும்பத்துல அந்த அளவுக்கு மக்கள் அந்த பெண்மணிகள் முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பமா இருந்திருக்கு அவங்க குடும்பம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பன்மடங்கு பெருகி வளர்ந்து வருது. அதனால எந்த குடும்பத்திலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அத்தகைய பெண்மணிகளை மகிழ்ச்சியா வச்சிருந்தாலே குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அது வந்து எந்த குடும்பத்தை நிறைய குடும்பத்தை என்ன நடக்குதுன்னா பெண்மணிகள் ரொம்ப வருத்தப்பட வைக்கிறாங்க. அந்த வருத்தங்கள் வருத்த அலைகள் தான் குடும்பத்தை பாதிக்குது, சாபமா மாறுது. அதனால நம்ம வந்து என்னைக்குமே அத்தகைய ஒரு வருத்த அலைகள் குடும்பத்துல வர்றதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே குடும்பத்துல பெண்மணிகளை மகிழ்ச்சியா நம்ம வச்சுக்க, குடும்ப தலைவியாகட்டும் யாராகட்டும்
இருக்கட்டும், பெண்மணிகளோட மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். அது அது கூட பெண்மணிகளோட மகிழ்ச்சி தான் குடும்ப மகிழ்ச்சி. பெண்மணி மகிழ்ச்சியா சமைச்சாங்கன்னா நம்ம நல்ல மகிழ்ச்சி நல்ல உணவு சாப்பிட முடியும். அவங்க வருத்தமா சமைச்சாங்கன்னா அது நம்ம அது அந்த அலைகள் நமக்கு துன்பம் கொடுக்கும் நமக்கு. அதனால எப்பொழுதுமே அந்த சரவணா ஸ்டோர்ஸ் வந்து அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியா சரவணா ஸ்டோர்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டதுனால அதை பகிர்ந்து கொண்டேன். நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஓ, அடுத்த அன்பராக சபரேஷ் சுந்தர வடிவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வெங்கட்ரமன் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க உரை. ரொம்ப உங்க தனித்துவம் வாய்ந்த ஸ்பீச் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸ்லைட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது ஐயா. ஐயா ஒரு ஒரு கேள்வி, இப்போ வந்து ஜென்ரலா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஆகட்டும் இல்ல ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலே ஆகட்டும், நம்ம வந்து நம்மளை பார்த்து சில பேர் பொறாமப்படலாம். அதே மாதிரி நம்மளும் சில பேரை பார்த்து அந்த பொறாம நமக்கு இல்லாட்டி கூட நம்ம அந்த சொந்தக்காரங்க பராமா அப்படி இருக்கான் பராமா அந்த கார் வாங்கியிருக்கான் நம்மள சொல்றாங்க, இல்லாட்டி அவன் பரா அவ்வளவு சம்பாதிக்கிறான் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும் போது அந்த பொறாமை குணத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லு பண்ணும்போது அதை எப்படி நம்ம கையாள்வதுங்க ஐயா? நன்றிங்க ஐயா. ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னு வச்சு, மகரிஷி ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வாட் எவர் ப்ராவிடன்ஸ் ஹஸ் அலாட்டட் ஃபார் யூ நோபடி கேன் டேக் அவே ஃப்ரம் யூ அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. என்னன்னா, நமக்கு இறைவன் நமக்கு வந்து கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும், யாராலும் தடுக்க முடியாது. அதை நம்ம எப்பவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து பயங்கரமா அவருக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கிது, அவர் வந்து ஒரு ஆடி கார் வச்சிருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரரா இருக்காருன்னா என்னன்னா அவருக்கு வினைப்பதிவுகள், அவரும் நல்ல வினைப்பதிவுகள் அவர் இருக்கு. நிறைய வந்து நிறைய நல்ல காரியம் அவங்க பெற்றோர்கள் செஞ்சிருப்பாங்க, முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க, அவர் அதோட அறுவடை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நமக்கு கிடைக்கலன்னு நம்ம அதுக்கான நமக்கு வினைப்பதிவு நமக்கு இல்லை. நமக்கு வந்து அத்தகைய நல்ல வினைப்பதிவு நம்ம செஞ்சோம்னா நமக்கும் அது கிடைக்கும். அதனால நம்ம வந்து மற்றவர்கள் வந்து மகிழ்ச்சி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மற்றவர்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியை நல்ல வெற்றிகரமா நம்மளும் மகிழ்ச்சி அடையணுங்கிறார். பாரு பரவாயில்லையே, அவங்க நல்ல வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களே நம்ம நினைக்கணுங்கிறார் மகிழ்ச்சி. அந்த மாதிரி வந்து நம்ம சொந்தக்காரங்கள வந்து யாராவது ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுல நம்மளும் போய் இருக்கலாம் சந்தோஷமா, நம்ம அவங்க வீட்டுல போய் கொண்ட மகிழ்ச்சியா இருக்கலாம், இருந்துட்டு போகணும். அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியா நம்ம நினைக்கணும். அத்தகையது ஒரு நமக்கு வந்து இரட்டை மனப்பான் வரும்போது நான் வேற அவன் வேற அப்படிங்கிற போது அத்தகையது ஒரு உணர்வு வரும்போது தான் மற்றவர்களுடைய வெற்றியை வந்து நம்ம வந்து சில பேர் என்ன பொறாமைப்படுறாங்க, பொறாமைன்னா பொறுக்க முடியாமை தான் பொறாமையா மாறுது. அதனால மத்தவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா யாருக்குமே, மகரிஷி சொல்றாரு, நேச்சர் நெவர் மேக்ஸ் ஏ மிஸ்டேக் அப்படிங்கிறார். யாருக்குமே வந்து எது கிடைக்கிறதுனாலும் தவறால தப்பி தவறிலாம் கிடைச்சிடாது. அதுக்கான அவன் கொடுப்பின்னு அதுக்கான அந்த உழைப்பு அவங்கள்ட்ட இருக்கு, இல்லாம எதுவும் கிடைச்சிடாது. அதனால வந்து மத்தவங்க வந்து இருந்தாலும் நம்ம கிடைக்கலன்னா நம்ம அதுக்கு அதுக்கான உழைப்பு நம்ம கொடுக்கல. ஒரு படிப்பு பள்ளிக்கூடத்தை ஒரு பையன் வந்து இந்த 500க்கு 490 வாங்கறான், ஒரு பையன் 410 வாங்கறான்னா ஒரு பையன் 490 வாங்குற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், அதுக்கான உழைப்பு அவன் செலுத்திருக்கான். 410 வாங்குறவன் அவனை பார்த்து பொறாமப்பட்டான்னா அது அவனுடைய தப்பு தான் அது. அதனால என்னன்னா, நம்ம வந்து அதுக்கான வினைப்பதிவு அதுக்கான உழைப்பு நம்மள்கிட்ட வந்து நம்மளாலையும் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து யாரையும் பார்த்து பொறாமைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து நமக்கு வந்து கடவுள் கூட சந்தோஷம், நமக்கு வந்து நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை, நமக்கு உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி காணும்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம நினைச்சு சந்தோஷப்படுக்கணும். நம்ம எப்படி அடுத்த எப்படி முன்னேற்றிக்கணுங்கிறத நம்மளை பத்தி யோசிக்கணும். மற்றவங்களை பார்த்து நம்ம கண்டிப்பா பொறாமப்படக்கூடாது. மற்றவங்க நம்மளை பத்தி பொறாமப்பட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது மகரிஷி சொன்ன மாதிரி நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு, தீதும் நன்றும் பிறத்தர வாரா. நம்மளை வந்து மற்றவங்க நம்மளுக்காக கெடுதலும் செய்யணும்னு நினைச்சாலுமே கூட நமக்கு அந்த வினைப்பதிவு இருந்தாதான் நமக்கு நடக்குமே தவிர வினைப்பதிவு இல்லை நடக்காது நமக்கு. அதனால நம்ம வந்து மற்றவங்க நமக்கு எதுவும் வினைப்பதிவு இருந்தால் அது அவங்க வழியாக செயலாகுமே தவிர மற்றபடி எதுவுமே நமக்கு எது நடந்தாலும் வினைப்பதிவு படி தான் நடக்குதுங்கிற அந்த ஒரு, அதனாலதான் இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொல்றாரு. நமக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய பாவப்பதிவுகள் கழியுது நம்ம நினைச்சுக்கணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நமக்கு. அதனால நம்ம வந்து அதனால வந்து யாரை பார்த்து நம்ம பொறாமையும் பட வேண்டாம். பொறாமப்படுறவங்களை பார்த்து நம்ம ஒன்றும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. அது அவங்களுடைய இது, மனம் திருந்தி வாழட்டும், நம்ம வாழ்த்து தான் முடியும் நாம. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாளம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க 20 பாயிண்ட் சொன்னீங்க ஐயா, அது அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் திருப்பி சொல்ல முடியுமா ஐயா? ஆமா, கொஞ்சம் சவுண்ட் வரலமா உங்களோட வாய்ஸ் கேக்குதாமா? நான் 25 பாயிண்ட் சொன்னேம்மா. நான் 25 பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் குடும்பம் என்றால் என்னன்னு சொன்னேன். குடும்பத்தை நிர்வாகம் செய்வது அறிவாக இருக்க வேண்டும்னு சொன்னேன்.
தேவை, காலம், அளவு, தரம் என்ற வகையில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இயல்பு அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட். நாலாவது வந்து எந்த செயலான நல்ல செயலானா கூட வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ள வேண்டிய இல்லை என்றால் தள்ளி போட வேண்டும்னு சொன்னேன். அஞ்சாவது பாயிண்ட் வந்து குடும்பத் தலைவன் சினம் கொள்ளாது இருந்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும்னு சொன்னேன். ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் கமெண்ட் கமாண்ட் அண்ட் டிமாண்ட், டாலரேட் அட்ஜஸ்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ், இதை நம்ம வந்து தாரக மந்திரத்தை நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொன்னேன். ஏழாவது வந்து ஒருவரது ஞானத்தை பரிசோதிக்கும் கருவி வந்து அவரது குடும்பத்தில் நிலவும் அமைதின்னு நம்ம சொன்னேன். எட்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்கு ஈடாக எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொன்னேன், புனிதமான ஒரு உறவுங்கிறத பற்றி சொன்னேன். ஒன்பதாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி யாரும் குறை கொள்ள தேவையில்லை, அவரவர் கருமையுமே அவரவர் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததுன்னு சொன்னேன். பத்தாவது பாயிண்ட் வந்து குடும்பத்தில் உள்ள நபர்கள் வந்து பொருளீட்டும் திறன் வந்து மாறுபட்டு இருந்தா கூட குடும்பத்துல வந்து அவங்க சமமான நம்ம வந்து பொருட்களை வந்து நிர்வாகம் பண்ண சமமான பொறுப்பு வேணும்னு சொன்னேன். பதினோராவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாம கணவனும் வந்து சம்பாதிப்பும் செலவு செய்வதும் தவறுன்னு சொன்னேன். பன்னெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வரவுக்குள்ள செலவை நிறுத்திக்கணும், அப்பதான் குடும்பத்துல அமைதி இருக்கும்னு சொன்னேன். பதிமூணாவது பாராட்டுறதை நம்ம பண்பாடா வச்சுக்கணுங்கிறத பத்தி சொன்னேன். பதினாலாவது வாழ்த்தின் பயனை பத்தி சொன்னேன். பதினஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமல் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்னேன். பதினாறாவது பதி இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடிக்கணும்னு சொன்னேன். பதினேழாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அதை பத்தி சொன்னேன். பதினெட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகால பொறுப்புகள், அது குடும்பத்தில் எப்படி குடும்பத்தில் கர்ப்பத்தில் இருக்க கருவுட்டு இருக்கும் பொண்ணை எப்படி கவனிச்சுக்கணுங்கிறத பற்றி சொன்னேன். பத்தொன்பதாவது மதர் இன்லா டாக்டர் இன்லா எப்படி ஒத்து போகணுங்கிறத பற்றி சொன்னேன். இருபதாவது பாயிண்ட் வந்து குழந்தைகளை அடிக்கக்கூடாதுங்கிறத பற்றி சொன்னேன். இருபத்தோராவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் கிடைக்க வரணும், அதுக்கு வந்து குடும்ப அமைதி அவசியங்கிறத பற்றி சொன்னேன். இருபத்தி ரெண்டாவது தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதி சமுதாய அமைதியின் விரிவடையுங்கிறத பற்றி சொன்னேன். இருபத்தி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அடக்கியால நினைத்தால் இன்ப ஊற்று கெட்டுவிடும்னு சொன்னேன். நம்ம யாரையுமே அடக்கி ஆள் நினைக்க கூடாதுங்கிறத பத்தி சொன்னேன். இப்ப இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா பொறுமைக்கு வந்து எல்லையே இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி சொன்னேன். இருபத்தி ஐந்தாவது வந்து குடும்பம் என்ற பலமான கோட்டைக்கு மகரிஷி அவர்கள் கொடுக்கும் ஒரு எட்டு அறிவுரைகளை பத்தி சொன்னேன். இதான் நான் இருபத்தஞ்சு டாபிக் நான் பேசினேன் இன்னைக்கு. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. யூடியூப் செய்வாங்க ஐயா, எப்ப வேணாலும் அதை வந்து பதிவிறக்கம் பண்ணி நம்ம அதை கேட்டுக்கலாம் பாத்துக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க்கை வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க உரை மிகவும் சிறப்பா இருந்தது ஐயா. நன்றி நன்றி ஐயா. இப்ப வந்து குடும்பத்துல நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க குழந்தைகள், இப்போ ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு மூணு பெண் குழந்தைங்க ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு காலகாலத்துல கல்யாணங்கிறது ஒண்ணு பண்ணாம தள்ளி போடுறது அவங்க பெரியவங்களுக்கும் தெரியுது. ஏதோ ஒரு காரணத்துல தள்ளி போட்டு வயதாகுது, அவங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம்ங்கிறது ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஐயா. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப இந்த குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுது ஒரு விஷயம். இன்னொருத்தவங்க அதுல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பாதத்தினை எதிர்பார்த்தே அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஏதோ ஒரு காரணத்துல சூழ்நிலையில அப்படியே இருக்காங்க. இது ஒரு க்வெஸ்சனுங்க ஐயா. அப்புறம் இன்னொரு காரணம், அந்த பொண்ணு எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து பொருட்படுத்தாம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுடைய மனநிலை எப்படிங்க ஐயா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் இது எப்படி ஐயா சால்வ் பண்றது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அது வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல வந்து இந்த மாதிரி நானும் பார்த்துருக்கேன். சில குடும்பத்தை என்ன பண்றாங்கன்னா பொண்ணு சம்பாதிக்குதுன்னா பொண்ணுடைய வருவாய் நமக்கு போயிடுமேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ற தாமதம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமா இது தவறான ஒரு விஷயம்தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த குடும்பத்தை இதே மாதிரிதான், குடும்பத்துல வந்து பெற்றோர்கள் கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து பேசணும். மகரிஷி சொல்ற மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து அடுத்தவர்கள் வர வேண்டும் நம்ம நினைக்காம நாமளே பேச்சை துவக்க முன் வர வேண்டும் அப்படிங்கிறது மகரிஷி வந்து சொல்லியிருக்காரு. அதனால என்னன்னா வந்து குடும்பத்துல வந்து நம்ம அந்த மாதிரி அந்த பெண்கள் அந்த பெண்மணி கண்டிப்பா வந்து தன் பெற்றோர்கள்ட்ட பேசி இந்த மாதிரி இது ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க அவங்களுக்கு வந்து சரியான காலத்துல வந்து திருமணத்தை செய்ய வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அது பெற்றோர்கள் கடமை தவறும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த பெண்ணுக்குமே ஒரு கடமை, அந்த பெண்ணுக்கும் ஆணுக்குமே ஒரு கடமை உண்டு. தனக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற கடமை வந்து பெண்ணுக்குமே உள்ளது. அதனால வந்து பெற்றோர்களும் இதை பத்தி பேசணும். பெற்றோர்கள் ஒரு உதாரணத்துக்கு பெற்றோர்கள் இதை பத்தி ஒண்ணுமே வேண்டுமென்றே இது பண்றாங்கன்னா என்ன பண்ண, பெண் ஒரு பெண்ணு
பெண்ணும் வந்து நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்த பிறகு பெண்ணே நம்ம இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்குறோமே நம்ம ஒரு ஒரு பொறுமை காக்க வேண்டும் பெற்றோர் சொல்லி பார்க்க அப்படி வேண்டும் என்றே அவ செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு தன் கடமை தனக்குன்னு சில கடமைகள் உண்டு. திருமணம் செய்ய வேண்டும் என்பது தன்னுடைய உடம்பு தனது தன எதிர்காலத்திற்கான ஒரு கடமை அது. அதனால அந்த பெண்ணு என்ன தானே கூட நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மேட்ரிமோனில இருந்து எல்லவோ இது இருக்கு. அந்த பொண்ணை கூட அதுக்கு வந்து அதுக்கான பதிவு செய்து கொண்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் வரும்போது நீங்க ஒத்துழையுங்கிற மாதிரி பெற்றோர்கள் சொல்ல வேண்டியதான். ஏன்னா இது வந்து கண்டிப்பா பெற்றோர்கள் செய்கின்ற ஒரு தவறு தான். அது வந்து அந்த பெண்ணு வந்து சொல்லணும், நீங்க நான் வந்து மகரிஷி சொல்ற மாதிரி கூழுக்கும் ஆசை மீசைக்காசு தப்பு கிடையாது. என்னன்னா வந்து மகரிஷி சொல்றாரு கூழு குடிக்கணும்னா மீச மேல கையை வச்சுட்டு குடிங்க, ரெண்டுமே பண்ண முடியுங்கிறாரு. அதனால பொண்ணு கல்யாணம்னா கூட அந்த வரப்போற அந்த வாழ்க்கை துணை கிட்ட நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு வந்து அதுக்கான வந்து குடும்பத்தை நான் காப்பாத்துறது எனக்கு பெண் பண தேவை இருக்கு எங்க குடும்பத்துல, அது மாதிரி பேசி அந்த வாழ்க்கை துணை கிட்டையும் பேசி இதை பத்தி சம்மந்தமா பேசிட்டு அதுக்கு எதுவும் கல்யாணம் பண்றதுங்கிறது குடும்பத்து பிரச்சனைகளை வந்து எதிர்காலத்தை தவிர்க்கும். அதனால வந்து இது வந்து நிறைய பெற்றோர்களை வந்து தவறு செய்வதுதான். இதை பத்தி நம்ம ஜெயகாந்தன் கூட சிறுகதை ஒண்ணு எழுதியிருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணமே பண்ணாம அந்த பொண்ணு பாட்டியே ஆயிடுது. அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பாட்டி 80 வயசு பாட்டி. அந்த பொண்ணு கதை ஆரம்பிக்கிறமோ சின்ன பொண்ணா இருக்கு, அந்த பொண்ணு கதை முடியுமோ பாட்டியா இருக்காங்க. நம்ம கண்ண கண் தண்ணி வந்துருது. அந்த மாதிரி அந்த பொண்ணு ஜன்னல் அண்டைன்னு ஒரு கதை எழுதி சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த கதையில வந்து அந்த பாட்டி அந்த சின்ன பொண்ணு ஜன்னல் கிட்டே உட்காந்துருக்கு. அந்த கதை முடியுமோ அந்த பாட்டி பாட்டியே இருந்து அந்த பொண்ணு கல்யாணமே வீட்டுல பண்ணல. அந்த மாதிரி கடமை தவறிட்டுறாங்க அவங்க பேரண்ட்ஸ். அந்த மாதிரி பெற்றோர்கள் பண்ணுவது தவறுதான். இது வந்து நிச்சயமா வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இது வந்து கண்டிப்பா அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டியது ஒரு பொறுமைக்கு ஒரு அளவுக்கு அப்புறமா நமக்கு வந்து இதை வந்து இதுக்கான முயற்சிகளை எடுத்து பெற்றோர்கள் சொல்ல வேண்டியதான். இது நான் இதுக்கான முயற்சி எடுத்திருக்கேன், இதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணுங்கிற மாதிரி பெற்றோர்கள்ட்ட மனசு திறந்து பேசி இதுக்கான செயல்பாடு செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய தனி என்ன நமக்கு வேதாத்திரியத்தை பொறுத்தவரை இது வந்து பொறுமையா இருக்க வேண்டியதான். அதே சமயத்தை இதை வந்து தொடர்ந்து நல்ல இந்த வாழ்த்து போடணும், இதுக்கான விஷயத்தை சொல்லி சொல்லி வந்துட்டே இருக்கணும். அதுக்கான பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்துமே நிச்சயமா அக்கறை உண்டு. அவங்கள்ட்ட நம்ம இதை பத்தி சொல்லி அவங்களை புரிய வச்சு இதுக்கான முன்னேற்பாடுகளை நம்ம செய்ய வேண்டும். ஐயா ஐயா நீங்க சொன்னது சிறப்பு தான். இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்ணே வந்து அந்த தாய் தகப்பன் பேசியிருக்காங்க, எல்லாம் சொல்றாங்க, அவங்களும் கேட்கிறாங்க, பல விஷயங்களை அவங்களால முயன்றவரு எல்லாம் செயல்பட்டு எல்லாம் இறங்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சொல்லக்கூடியவங்க வந்து மூணாவது பெண்ணா இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ரெண்டு பெண் வந்து அக்கா இருக்கிறப்ப உனக்கு ஏன் இப்ப இவங்களுக்கும் வயதாகுது அவங்களுக்கும் வயதாகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தட்டி கழிச்சு செய்யாம இருக்கிறாங்க. அப்ப கால சூழல்ல ஏதோ ஒரு காரணத்துல உடல்நிலை ரீதி காரணமாக அவங்க பெரியவங்க ரெண்டு பெரியவங்களா இருக்கட்டும் அந்த சின்னவங்க ஒருத்தவங்க இது ஒரு உடல் ரீதி காரணத்தினாலே ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்தும் போயிடுறாங்க, இறந்தும் போயிடுறாங்க. அப்ப இந்த ஒரு சூழல்ல சரி இப்படி இருந்தா சரி வராதுன்ட்டு அந்த பெண்ணா முயற்சி பண்ணி கல்யாணம் பண்றப்ப அவங்க வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுனாலதான் இந்த குழந்தைங்க எல்லாம் போயிருச்சு, நீ குடும்பத்தை இருந்து பாக்கல, அப்ப இந்த பெண்ணுக்கும் வயதாகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து இருந்து கணவன் வீட்டுக்கு வந்த பிறகும் பாக்குறாங்க, பார்த்தாலும் நீங்க வந்து போனதுதான் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பன் வந்து அவங்கள வந்து குற்றம் சாட்டி இது பண்றாங்க ஐயா. இப்படி ஒரு சூழல் வந்து எப்படிங்க இதை தவிர்க்கிறது சரியான முறை கொண்டு போறது? அத மகரிஷி சொல்ற இரண்டொழுக்கு பண்பாடு தான். நம்ம வந்து மத்தவங்க மனசு நோகாம நம்ம நடந்துக்கணும். அதை நம்ம வந்து ஒரு மாதிரி மகரிஷி சொல்ற மாதிரி வந்து நாசூக்கா தான் கையாளணும். இது பெற்றோர்கள்ங்கிற போது நமக்கு பெற்றோர்கள் நம்ம வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அந்த நமக்கு அவங்க மனசு புண்படாம நடந்துக்கணும். இதை வந்து ஒரு மாதிரி நாசூக்கா நம்ம சித்து நமக்கு அந்த சூழ்நிலை பார்த்து இதை வந்து ஒரு மாதிரி யாரு மனசும் நம்ம சொன்ன வேட்டியில வந்து முள்ளு மாட்டிட்ட கதை மாதிரி தான். நம்ம வந்து பொறுமையா எப்படி இதை வந்து வாழ்த்து போட்டு இதை நான் அவங்கள்ட்ட மனசு ஒளிவு மறைவின்றி பேசி இதை நம்ம வந்து ஒரு மாதிரி சிக்கலான விஷயம் தான். இதை நம்ம வந்து பொறுமையா தான் நம்ம அணுக வேண்டும். இது வந்து எடுத்து எங்க வந்து முடிவெடுக்க கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா யார் மனசு நோகாம இது நம்ம வந்து செய்யறதுதான் சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா பெற்றோர்களோட சாப அலைகள் வருத்த அலைகள் நம்ம பாதிக்க கூடாது. அதனால இது வந்து இதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பொறுமையா நம்ம இது முன்கூட்டியே பொறுமையா திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். நன்றி, வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா அம்மா? வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஹலோ. கேக்குதுமா கேக்குதுமா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க ஆரம்பத்துல. ஏன்னா தனி மனித அமைதிதான் உலக அமைதிக்கு வழிவாங்க. அதுவும் பெண்கள் அதிகமா இருக்கும்பொழுது
அந்த தலைப்புல அடிக்கடி பேசுவாங்க. நீங்களும் சாமிஜியோட கருத்துக்களை அனைத்தையும் எடுத்து 25 தலைப்புகளை கொடுத்து அருமையா சொன்னீங்க. எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஐயா, எதுவுமே தவிர்க்க கூடியது இல்லை. பொறுமையும் சமுதாயத்தின் மேலையும் ஒரு அக்கறை இருந்ததுன்னு சொன்னா யாருமே இப்படி பிறழ்வா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் சொல்ல போற கேட்க போற கேள்வி இதுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர் பத்தி கேட்க போறேன் ஐயா. குடும்பம் உங்களுக்கு நல்ல வசதி இருக்கு, நல்ல சந்தோஷம், நல்ல எல்லாவற்றையும் நினைத்தவுடன் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதார நிலைமையும் இருக்கு. கூட்டு குடும்பம் இல்லை என்றாலும் பெரிய குடும்பம், அதுல இருந்துகிட்டு தனக்கு யார் பிடிக்குமோ அவங்கள அருகில வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் மத்தவங்கலாம் ஆமான்னு சொல்லணும், அப்படிப்பட்டவங்கள வச்சுக்கிட்டு தனக்கு யார் பிடிக்குமோ அவங்கள பத்தி அவதூறு, பொய்யான அவதூறை பரப்பி எல்லாருக்கும் அவங்க மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் வர்ற மாதிரி பண்றது. அடுத்தது தன்னுடைய கணவனுகிட்டையும் வஞ்சகமா சில விஷயங்களை சொல்லி மனசை மாற்றி தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றி கொள்றது. இது மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, பணியாட்களை ஒட்டி எல்லாம் பண்ணிட்டு பணியாட்களுக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்யறதெல்லாம் எந்த கிடையாது, ஆனா இந்த மாதிரி ஒரு அடிப்படையில ஒரு குணம் இருக்கு, தவறான குணம், வேண்டாதவங்களை அவதூறு பரப்புறது அப்படின்னு. இத வந்து எந்த வகையில ஐயா இவங்களை திருத்தல முடியும், இது எது எப்படி சரியாகும் அத சொல்லுங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமாமா, வாழ்க வளமுடன்மா. நம்ம அவதூறுங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா ஒருத்தங்கிட்ட போயிட்டு வந்து ஒருத்த நிறைய அவதூறு பரப்பி கொண்டே இருந்தானா, அவங்கிட்ட வந்து ஒருத்த சொன்னாராம் அவதூறு பரப்புறியப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னான் அதனால என்னங்க அப்படின்னா அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவன்கிட்ட ஒரு காகிதத்தை கொடுத்தாராம். காகிதத்தை கொடுத்து சுக்குநூறா அதை பண்ணிட்டு சந்தையில போய் போட்டுட்டு வா அப்படின்னாராம். அவன் என்ன பண்ணானா சுக்குநூறா பண்ணிட்டு கையில வச்சிருந்தானா சந்தையில போய் நின்னான். சந்தையில போய் நின்னோன்னு என்ன ஆச்சுன்னா அப்படியே கையை திறந்தோன்னா அப்படியே சுக்குநூறான காகிதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பரவிச்சு, நிறைய இடத்துல அப்படியே பரவி காத்துல அங்கங்க போயிடுச்சு. அவர் சொன்னாராம் சரிப்பா தம்பி இப்பவா சுக்குநூறா காகிதத்தை பிச்சு அந்த போய் எடுத்துட்டு வானாராம், எங்க போய் தேடுவான், அவ்வளவு சுக்குநூறு அந்த அங்கங்க போயிடுச்சு. அந்த மாதிரிதான் அவதூறுங்கிறதும் அதே மாதிரிதான், நீ வந்து அவதூறு பரப்பினது வந்து பல இடத்து பரவிடுச்சு, உன்னால வந்து அந்த அவதூறு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும் அது, அதனால அவதூறு வந்து பரப்புறது தம்பி தம்பி பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவர் அறிவுரை சொன்னாராம். அதனால அவதூறு பரப்புறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாவ பதிவு தான். இந்த அவதூறுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களை பத்தி வந்து தவறான ஒரு எண்ணங்கள் மற்றவங்களுக்கு வருது, அதனால அவங்க எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாவாங்க. அதனால இந்த மாதிரி வந்து துன்பத்தை வருவதற்கு இவங்க காரணமா அமைற காரணமா ஆயிடுவாங்க. இப்ப வந்து ஒரு நல்லவன் ஒருத்தனை பத்தி குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவனை வந்து திருடன் தப்பு சொல்றாங்கன்னு என்ன ஆகும், நிறைய இடத்துக்கு அவனுக்கு வந்து வேலை கிடைக்காது, நிறைய பிரச்சனை அவனுக்கு வரும், நல்லவனாதான் இருப்பான். அதனால அவனுக்கு பல துன்பங்கள் வெளியேறமோ வந்து யாருக்கான இவங்க திருடன் அவதூறு சொன்னதுதான் அவனுக்கு இடைஞ்சலா இருக்கு. அவனுக்கு அந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புறதுனால அந்த வினைப்பதிவுகள் வரும். அந்த மகரிஷியை பார்த்தீங்கன்னா ஒரு இதுல வந்து ஒரு உதாரணம் என்ன ஆகுதுன்னா ஒருத்தங்க சொல்றாங்க என்னுடைய சொந்த பையன், என்னோட பையனே அவனுடைய சகோதரியை வந்து வெறுக்கிறான் மகரிஷின்னு கேட்கறாங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அவங்க வந்து அவங்களோட கணவனை அவங்களுடைய சகோதரிகிட்ட பிரிச்சிருக்காங்க. அவங்க அந்த காலத்துல வந்து இவங்க வந்து இந்த மாதிரி அவதூறு பண்ணி இந்த மாதிரி வஞ்சகமா பேசி பிரிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வினைப்பதிவு என்ன ஆகுதுன்னா அவங்க சொந்த மகனே அவங்களுடைய சொந்த பொண்ணை வந்து அவனையும் அந்த அந்த அவதூறு அந்த பாவப்பதிவுகள் வந்து இப்ப வந்து குடும்பத்தை திருப்பி சகோதரிகளுக்கும் சகோதரனுக்கும் நடுவில் வந்து இடைஞ்சல் வருது. ஏன்னா பாவப்பதிவுகள் வந்து திருப்பி செயலாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால எப்பொழுதுமே இந்த மாதிரி இந்த வினைப்பதிவுகள் இவங்க அவன் பண்றது அதுக்கான பலன்களை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து அவதூறு பேசுறது அந்த மாதிரி வந்து நல்ல குடும்பத்தை வந்து பிரிக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பாவப்பதிவுகள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கான வினைப்பதிவை அவங்க சுமந்துதான் ஆக வேண்டும். அதனால வந்து அத்தகைய நபர்கள் திருந்து நம்ம என்ன பண்ண முடியும், மனம் திருந்தி வாழ வாழ்த்த தான் முடியும். நம்ம அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம் வாழ்த்தி கொண்டே இருந்தோம்னா இது மனம் திருந்தி வாழட்டும் வாழ்த்த வாழ்த்த பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அத்தகைய குண மாற்றங்கள் அவங்க நிச்சயமா நிகழும். வாழ்த்துறது தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பதான் வந்து அவங்க அப்ப வாழ்த்தின் மூலமா அவங்க நாளைக்கு வந்து திருந்தி அதுக்கான செஞ்ச பாவத்துக்கு அவங்க அதுக்கேற்ற பதில் செயல்வினைகள் ஆற்றிய செயல் முன்னாடி செஞ்சது மன்னிப்பு கேட்கலாம் அவங்களை போய். ஆனா அவதூறுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாவப்பதிவு தான் அது.
அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகி இருக்கிறது நல்லது இல்லையா ஐயா? ஆமா, அத்தகைய நபர்கள் கிட்ட தான் துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி அந்த நபர்கள் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நமக்கு நல்லதுதான். நம்ம அதே சமயத்து யார் மேலேயும் வெறுப்பு வச்சுக்க கூடாது, அவங்கள்ட்ட நம்ம அன்பா இருக்கணும், அதே சமயத்து நம்ம ஜாக்கிரதையா விழிப்பா இருக்கிறது நல்லது. அவங்களை வாழ்த்து போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம தொடர்பை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நெருப்பு கிட்ட இருக்கிற மாதிரி, நெருப்பு கிட்ட நெருங்கியும் போகாம விலகியும் இல்லாம அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்துக்கிறது நமக்கு நல்லதுதான். அது சாமிஜி சொன்ன மாதிரி பன்றி வீட்டு விளக்கானவர்களுக்கு பக்கத்துல, நாய்ங்க பக்கத்துல போக கூடாது அப்படின்னு இருக்க கூடாது, நம்ம ஜீவகாந்தம் இழக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்முடைய ஜீவகாந்தம் தான் இழப்புக்கு ஆகும். நிச்சயமா தப்பிக்க முடியாதுங்கிற சூழல்ல என்ன பண்ண வேண்டியிருக்கு, கவலை அந்த சிந்தனையை தவிர்க்க முடியல, அப்படி கஷ்டப்படுறாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதனால எப்பொழுதுமே நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். மத்தவங்க சில பேர் அவதூறு சொன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய விஜயகாந்த் தான் இழப்பு ஏற்படும். அதனால நம்ம மனசாட்சிக்கு நம்ம ஒழுங்கா இருக்கோமா, நம்ம நியாயமா இருக்கோமா, தர்மமா இருக்கோமாங்கிறத நம்ம பாத்துக்கணும். மத்தவங்க அவதூறு பத்தி நம்ம வந்து விளக்கம் கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சோம், நம்ம வாழ்க்கையில நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் வாழ்க வளமுடன் ஐயா ஐயா கேள்வி கேட்டேன். நம்ம குடும்ப அமைதிக்கு நம்ம என்னென்ன வழிகள் பண்ணலாம் ஐயா? அதே மாதிரி நம்ம மகரிஷி சொல்லிருக்காங்க, குடும்ப உறுப்பினர்கள் பெருக பெருக பிரச்சனைகள் வருந்தான்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட அமைதிப்படுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றினா நம்ம அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கலாம் ஐயா? நிச்சயமா ஐயா, நல்ல கேள்வி இது. நம்ம என்னன்னா வந்து தினம் மகரிஷி சொன்ன மாதிரி தினந்தோறும் குடும்பத்துல வந்து அந்த 25 தடவை வாழ்த்ததை நம்ம பழக்கமா வச்சுக்கணும். குடும்ப உறுப்பினர்களை நம்ம தினந்தோறும் வாழ்த்தணும், அதனால குடும்பத்துல நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய நம்ம வந்து அவங்க விருப்புக்கு ஏற்ற மாதிரி, நம்ம விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்க மனம் கோணாம நம்ம நடந்துக்கணும். அவங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல எழுந்துக்கணும், குறிப்பிட்ட நேரம் வீடை சுத்தமா வச்சிருக்கணும், அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம நம்ம அத்தகைய ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை கூட்டு தியானம் பண்றது, நம்ம வந்து குடும்பமா இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஒரு நல்ல செயல்களில் ஈடுபடுற போது குடும்பத்தை ஒற்றுமை நமக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்தை நம்ம எப்பவும் சினம் கொள்ளக்கூடாது, எப்பொழுதுமே சினம் கொள்ளாம நம்ம குடும்பத்தை இருக்க இருக்க, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா குடும்ப தலைவன் சினம் கொள்ளாம இருந்தான்னா அந்த குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். அதனால நம்ம குடும்பத்துல வந்து சினம் கொள்ளக்கூடாது, குழந்தைங்களை அடிக்கக்கூடாது, குழந்தைங்கள்ட்ட அன்பா இருக்கணும். நம்ம குழந்தைங்களை நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நேர்மறையான ஒரு எண்ணத்தை விதைக்கணும். குடும்பத்துல எப்பொழுதுமே வந்து குழந்தைங்களை வந்து எதிர்மறையா நம்ம என்னைக்கும் பேசக்கூடாது. நீ வந்து தம்பி நீ நல்லா வருவப்பா, தம்பி நீ நல்லா படிச்சு பெரியாளா வரும் அப்படின்னு சொல்லணுமே தவிர அவனை போய் நீ உருப்பட மாட்டேன் அப்படிலாம் திட்டக்கூடாது. அவனை எப்பொழுதுமே நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தை சொல்லணும். நம்ம நல்லா பண்ணுவேன், நல்லா வருவேன், நீ நம்ம நல்லா பண்ணுவேன், நல்லா உனக்கு இந்த திறமை இருக்கு அந்த திறமை, நேர்மறையான குடும்பமே ஒரு நேர்மறையான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும். எப்பொழுதுமே இந்த கடும் சொற்களை பேசக்கூடாது. நம்ம வந்து எப்பொழுதுமே ஔவையார் சொன்ன மாதிரி வந்து நயம்பட உரைன்னு சொன்ன மாதிரி எப்பவும் நயமா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். இந்த மாதிரி நம்ம வந்து குடும்பத்தை நம்ம வந்து குடும்பம் வேதாத்தியத்தை நம்ம குடும்பத்தை கடைபிடிச்சு இரண்டு ஒழுக்க பண்பாடு கடைபிடிச்சாலே எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் நமக்கு குடும்பத்துல. 5 ஒழுக்க பண்பாடு கடைபிடிச்சா எல்லாமே குடும்பத்துல பொருள் ஈட்டுறதும் எல்லாம் நேர்மையான முறையை எனது உடல் உழைப்பாலும் அறிவின் உழைப்பாலும் தான் நான் பொருள் ஈட்டுவேன்னு 5 ஒழுக்க பண்பாட்டுல வருது. அதனால நம்ம வந்து இதை நம்ம கடைபிடிச்சாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து இருக்கிற எல்லா இல்லாம 5 ஒழுக்க பண்பாட்டுல எல்லாமே அடங்கி போயிடும். நமக்கு வந்து மத்தவங்க வாழ்வு சுதந்திரத்தை பறிக்க கூடாது, யாரும் அடக்கி ஆளக்கூடாது, அவங்களும் சுதந்திரம் கொடுக்கணும். நம்ம அவங்கள போய் வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து டோன்ட் கமெண்ட் கமாண்ட் அண்ட் டிமாண்ட் டாலரேட் அட்ஜஸ்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் சொன்ன மாதிரி நம்ம வந்து யாருக்கும் நம்ம இடைஞ்சல் இல்லாம மகிழ்ச்சிகரமா நம்ம இருக்க இருக்க குடும்பமே பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்கவங்களுக்கு அவங்கவுங்களோட அறிவு நிலை இருக்கும். இப்ப நீங்க சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அறிவு நிலைக்கு வந்து கண்டிப்பா கிரிக்கெட் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடணும். நாம அந்த மாதிரி வந்து நம்ம குடும்பத்துல வந்து அமைதியா இருக்கிறது நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்மளுடைய அளவுல நம்ம நிச்சயமா நம்ம பண்ணணும் ஐயா. அந்த மாதிரி நம்ம வேதாதிரியத்தை கடைபிடிச்சாலே நம்ம குடும்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாரும் கேள்வி இல்லைங்க ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா?
நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நன்றிம்மா, நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். எல்லாம் குரு அருள் இறை அருள் அங்கையா, நிச்சயமா ரொம்ப சிறப்பா அந்த பவர் பாயிண்டோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. கேள்வி பதில் நிகழ்வும் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார், அன்பர் ஒருத்தர், Redmi Note 7 Pro, நீங்க வந்து உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நான் கோயம்புத்தூர் நீ கண்ணம்மா. ஓ நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா எங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தர் பையன் வந்துங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா, அந்த குழந்தை வந்து கெட்ட பழக்கத்துக்கு பசங்களோட சேர்ந்து போக கூடாதுக்காக இவங்களே வீட்டுல ரம்மு வாங்கி குடிக்க வைக்கிறாங்க ஐயா. அது அது ரொம்ப வேதனையா இருக்குதுங்க ஐயா. அதான் எப்படி இவங்களை மாத்துறது, எப்படி சொல்லி திருத்துறது, அப்பா அம்மாவே அதுக்கு உடன்பாடா இருந்து கொடுக்குறாங்க ஐயா. என்ன இப்படி எல்லாம் செய்யறீங்க, இது தப்பான பழக்கம் இல்லையா அப்படின்னா, இல்ல வெளியில போய் பசங்களே இப்ப ரொம்ப மோசமா இருக்காங்க, வெளியில போய் கிட்டுப்படக்கூடாது கெட்டு போக கூடாதுக்காக நான் வந்து எங்க முன்னாடி இப்படி செய்யுங்கன்னு மாதிரி சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஐயா. இது எப்படிங்க ஐயா மாத்துறது, எப்படி உங்களை திருத்துறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலீங்கய்யா. இல்ல இது நிச்சயமா ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான், அது வந்து பெற்றோர்கள் தான் நிச்சயமா அது தவறுன்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரிதான் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த குடும்பத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்த்தத்தான் முடியும், நம்மளால செஞ்ச முடிஞ்சதை வந்து வாழ்த்தத்தான் முடியும். அந்த பையனை வந்து தொடர்ந்து நம்ம வாழ்த்து, அந்த பையன் ஒண்ணுமே இல்ல, நம்ம பையனை கூட்டிட்டு வந்து மனவளக்கலையில கூட்டிட்டு வந்து தீட்சை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பையனை வந்து அது அந்த பையன் நிச்சயமா நல்ல வழியில போயிடுவான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பால் இருக்கு, அந்த பால்ல என்ன பண்றோம், ஒரே ஒரு சொட்டு மோர் விடுறோம், நாம ஒரே ஒரு ஸ்பூன்ல வந்து மோர் விட்டோம்னா என்ன ஆகுது, அடுத்த நாள் காலையில பார்த்தா முழு பாலும் தயிராகிடுது. ஆனா கலந்து ஒரு ஒரு நம்ம விட்டது ஒரு டம்ளர் தான், ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் தான் நம்ம விட்டுட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அத்தகைய அந்த அந்த மாதிரிதான் மனவளக்கலையில உயிருடைய நம்ம குருவுடைய உயிர் கலப்பு நமக்கு நடந்த உடனே பாத்தீங்கன்னா, அந்த உயிர் கலப்பு என்னைக்கும் வீண் போகாது, அது கண்டிப்பா அதுக்கு மாற்றங்களை கண்டிப்பா கொண்டு வரும். அதனால அந்த பையனை வந்து நம்ம என்ன மனவளக்கலை கூட்டி வந்து ஒரு தீட்சை கொடுத்துட்டோம்னா, மற்றபடி அவன் வாழ்த்து தீட்சை கொடுக்க வரலன்னா வாழ்த்திட்டே இருக்கணும், வாழ்த்த 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 அந்த பையனுடைய மனமாற்றங்கள் நிச்சயமா நிகழும். அதனால அந்த நம்ம இப்போதைக்கு வாழ்த்தலாம், அது வந்து வாழ்த்த வாழ்த்த அதுக்கான மாற்றங்கள் வரும். அப்புறம் வந்து அவனை தீட்சைக்கு கூட்டிட்டு வந்து தீட்சை கொடுத்து மனவள்ளக்கலையில வந்துட்டான்னா நிச்சயமா அந்த பையன் வீண் போக மாட்டான். அது நிச்சயமா குருவுடைய அருளும் திருவருளும் நிச்சயமா அந்த பையனை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்துடும். சரிங்க ஐயா, வாழ்க விடறேன் ஐயா. வாழ்த்துறது வந்து தவத்துல தான் வாழ்த்தோமா, இல்ல எப்ப வேணாலும் வாழ்த்திட்டே இருக்கலாங்களா ஐயா? எப்ப வேணா வாழ்த்தலாம், உங்களுக்கு நேரம் இருக்கு. மகரிஷி சொன்ன மாதிரி நேரம் இருக்கிற போதெல்லாம் வாழ்த்தலாம்னு எல்லாம் கேக்குறாங்க நிறைய. எங்களுக்கு வந்து நிறைய நேரம் இருக்கு, நாங்க என்ன பண்ணலாம், ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுங்கன்னு சொன்னோம்னா, அவர் சொன்ன வாழ்த்த விட வேற மந்திரமே உங்களுக்கு தேவை கிடையாது. வாழ்த்தி கொண்டே இருங்க, உங்க நண்பர்களை வாழ்த்துங்க, ஒருத்தரை எடுத்துக்கோங்க 100 தடவை வாழ்த்துங்க, அடுத்த நம்பரை எடுத்துக்கோங்க 100 தடவை வாழ்த்துங்கன்னு சொல்றாரு அவரு. அதனால நீங்க வந்து தொடர்ந்து வாழ்த்தலாம், நீங்க நடந்து போறீங்களா, ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அவர் வாழ்த்துங்க, அப்படி நடந்து போற நீங்க சாப்பிட உட்காந்தீங்களா, யாரோ வந்து சாப்பாடு கொடுக்குறாரா அவங்க ஹோட்டல்ல, அவரை வாழ்த்துங்க. வாழ்த்துறது வந்து நல்லது, ஒரு பழக்கம், வாழ்த்த வாழ்த்த உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குமே நிகழும். அதனால நீங்க வாழ்த்துறது வந்து ஒரு பழக்கமா வழக்கமா நம்ம ஏற்படுத்திக்கணும். அதனால வந்து நீங்க வந்து நிச்சயமா அந்த பையனை வாழ்த்துறது எப்ப வேணா வாழ்த்தலாம், நீங்க நடந்தோம் நாளில் எப்ப எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ வாழ்த்தலாம், அதுக்கு தவத்தின் அப்புறமா வாழ்த்துறது நல்லதுதான். ஏன்னா அப்ப அந்த மனதினுடைய அந்த மனநிலை வந்து நம்ம நல்ல குறைவா இருக்கும், நம்மளுடைய மன அதிர்வுகள். ஆனா வந்து எப்ப வேணா நம்ம வாழ்த்தலாம், அதனால வந்து வாழ்த்துறதுக்கு வந்து நேரங்காலம்லாம் கிடையாது, எப்ப வேணா நம்ம வாழ்த்தலாம் அது. சரிங்க ஐயா, நான் முயற்சி பண்றேங்க ஐயா, நான் கூப்பிட்டுட்டு வந்து நான் தவமுறத்துக்கு சொல்றேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, நன்றி அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே.